अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मीवल्लभ पर्यंतां वंदे गुरु परंपरां आळ्वार गळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादुमिल कुरवर्दां वाळि एळ्वारुमुय्य अवर्गळुरैत्तवैगळ्दां वाळि செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஏ இந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதன் தரிக்கம் பேராத உள்ளம் பெறா திலதமுலகுக்காம் திருவேங்கடத்தானை அலகில் புகழாயிரவந்தாதி உரைத்தான் ஷடகோபன் உத்தமர்கள் நெஞ்சில் விரித்துரைத்தான் உலகில் பெரும்பூதூர் வேந்து யாயாவிருத்தர் மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிலம் உழப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள், அப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் என்று நம்முடைய சம்பிரதாயம் தெரிவிக்கிறது. ஆழ்வார்கள் என்னால் அவர்களெல்லாம் பரமபதத்தில் இருக்கிற நித்தியசூரிகள், இந்த உலகத்தை திருத்துவதற்காக இங்கே வந்து அவதரித்தார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்களாம். ஆனால் அது அப்படி அல்ல என்றே காட்டுகின்றார் நம்பிள்ளை. திருவிருத்த வியாக்கியானத்தினுடைய பிரவேசத்திலேயே என்ன சொல்லுகிறார், ஆழ்வாரே சிலர் நித்தியர் என்பர் முக்தர் என்பர் என்று வரிசையாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இவை ஒன்றுமன்று, இவர் நித்திய சம்சாரிகளிலே ஒருவராமித்தனை என்றே சொல்லுகிறார். ஆழ்வார்களெல்லாம் நம்மை போலே நித்திய சம்சாரிகளிலே ஒருத்தர் தான். அதை ஆழ்வாரே தம்முடைய திருவாக்காலே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி ஈரில் இன்பத்து இருவள்ளம் யான் மூழ்கினன் என்று நம்மாழ்வார் தாமே அருளி செய்து கொண்டிருக்கிறபடியினாலே அவரும் மாறி மாறி பல பிறப்பு பிறந்த நித்திய சம்சாரி தான். இந்த உலகத்தவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் இப்படி உலகத்திலே பிறந்திருக்கின்ற சேத்தனர்களிலேயே சிலருக்கு தன்னுடைய விசேஷ கட்டாட்சத்தை பண்ண அவர்கள் அந்த எம்பெருமான் கொடுத்த ஞானத்தினாலே, அந்த விசேஷத்தமமான ஞானத்தினாலே அந்த எம்பெருமானுடைய தன்மைகள் மற்றும் உள்ள பொருள்களினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் உள்ளபடி உணர்ந்து உடனே இந்த பிரகிருதி மண்டலம் இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் தாழ்ந்தவை, அந்த எம்பெருமான் ஒருவனே உயர்ந்தவன், அவனை அடைவதே நமக்கு உயர்ந்த பேர் என்பதை உள்ளபடி உணர்ந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய பெருமையிலே ஆழ்ந்து விட்டார்கள். ஆயினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்கிற பெயர் ஏற்பட்டது. ஆழ்வார் என்னால் என்ன, அப்படியே அதிலே ஆழ்ந்து போவார் பகவானுடைய பெருமைகளிலே, பகவானுடைய திருக்கல்யாண குணங்களிலே, இப்படி எல்லாவற்றிலும் ஆழ்ந்து போனபடியினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்கிற பெயர் ஏற்பட்டது. அவர்களும் நித்திய சம்சாரிகள் தான் என்று இப்படித்தான் வியாக்கியானத்தில் நம்பளை காட்டுகிறார். இந்த நம்பளை காட்டின வியாக்கியானத்தை அடியோற்றித்தான் பெரியவாச்சான் பிள்ளையோ, இன்னும் பிள்ளைலோகாச்சாரியரோ, அழகே மணவாள பெருமாள் நாயனாரோ, மணவாள மாமினிகளோ, ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இதே விஷயத்தைத்தான் சொல்லுகிறார்கள். ஏன் ஆழ்வார்கள் நித்தியசூர்களுடைய அவதாரம் என்று சொல்லிவிட்டால் என்ன குறைந்து விடும் என்று கேட்டால், எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினபடியினாலே தான் ஆழ்வார்களுக்கு விசேஷமான ஞானம் கிடைத்தது. அதற்கு முன்னாலே அவர்கள் ஞானம் இல்லாதவர்களாய் மயர்வோடு கூடியவர்களாய் இருந்தார்கள். எம்பெருமான் இந்த மயர்வு அற மதிநலம் அருளினான், மயர்வு போகும்படியாக செய்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தான் என்று இப்படி ஆழ்வாரே அருளி செய்திருக்கிறார் திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரத்திலே. ஆனால் நித்திய சூரிகளிலே ஒருத்தர் இங்கு வந்து அவதரித்தார் என்று அப்படி கொண்டு விட்டால் அதில் என்ன குறை என்னால், நித்திய சூரிகள் என்பவர்கள் எப்பொழுதும் நன்றாக மலர்ந்த ஞானத்தை உடையவர்கள். அவர்களுடைய ஞானமானது எந்த நிலையிலுமே சுருங்கவே சுருங்காது. நமக்கு சம்சாரிகளுக்கெல்லாம் கர்மத்தின் காரணமாக ஞானம் சுருங்குகிறது. ஆனால் நித்திய சூரிகளுக்கு நித்தியமாயே விசதமான ஞானம் உண்டு என்கிறபடியினாலே
அப்படிப்பட்ட நித்திய சூரியே இந்த உலகத்திலே வந்து அவதரித்திருந்தாலும் கூட அவர்களுக்கு ஞானம் ஏற்கனவே விசதமாக இருக்கிறபடியினாலே எம்பெருமானவர்களுக்கு புதிதாக மயர்வர மதினலம் அருள வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே நித்தியசூரர்கள் அன்று நித்தியசூரர்கள் அல்லர் இவர்கள் யாவரும் இவர்கள் எல்லாரும் நித்திய சம்சாரிகள் என்று. அதுவும் தவிர இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் இப்படி நித்திய சம்சாரியான ஒருத்தர் ஆழ்வாராக ஆனார் எம்பெருமானை அனுபவித்தார் என்று சொன்னால் அப்போ சம்சார மண்டலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கூட என்ன தோணும், நாமும் நித்திய சம்சாரி, நாமும் கூட எம்பெருமானை அனுபவிக்கலாம், ஆழ்வாரை போலே நாமும் கூட பேர் பெறலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு இது வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர்கள் நித்தியசூரிகள் என்று சொல்லிவிட்டால் எம்பெருமானை அவர்கள் அனுபவித்தார்கள் என்றால் அவர்கள் நித்தியசூரிகள், அவர்களாலே முடியும், நம்மால் முடியுமா என்று மறுபடியும் விலகி போவதற்குத்தான் இது காரணமாக ஆகிவிடும். ஆகையினாலே ஆழ்வார்களை நித்தியசூரிகள் என்றது அது ஒரு நித்தியசூரிகள்னு சொல்லலாமா கூடாதான்னு கேட்டா அப்படி சொன்னாலும் கூட அது ஏதோ அவர்களுடைய பெருமைக்கு சொன்ன வார்த்தையே தவிர அது உண்மை அல்ல என்று அழகமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் மிகவும் ஸ்பஷ்டமாக அவர் சொல்கிறார். எம்பெருமானே வந்து அவதரித்தானோ அல்லது நித்தியசூரிகள் வந்து அவதரித்தார்களோ அல்லது முக்தாத்மாக்கள் வந்து இப்படி ஆழ்வார்களாக அவதரித்தார்களோ என்று ஒரு சங்கிக்கலாம்படின்னு சொன்னார். அத்ரி ஜமதக்னி பங்கி ரத வசு நந்தசூனுவனுடைய யுகாவதார கிரமமோ என்று ஆரம்பித்து மூதுவர் கரைகண்டோர் சீரியரில் ஒருவரோ என்றெல்லாம் சொல்லிவிட்டு இது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் என்னென்ன இப்படியெல்லாம் சங்கிப்பதற்கு ஆழ்வார்கள் இப்படிப்பட்டவர்களோ என்று சந்தேகப்படுவதற்கு காரணம் என்னான்னு கேட்டால் அவர்களுடைய வைபவம், அந்த ஞானத்தினுடைய பெருமை அப்படி தெரிந்தது. அந்த ஞானம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு காரணம் இதற்கு மூலம் பகவத் கடாட்சம் என்று ஆழ்வார் அந்த ஞானத்தை பெற்றதே எம்பெருமானாலே தானே தவிர அவர்கள் இயற்கையாகவே விசதத்தமமான ஞானத்தை உடைய நித்தியசூரிகள் அல்லர் என்பதை ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகமணவாள பெருமாள் நாயனாரும் ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். ஆஹா, ஆழ்வார்களெல்லாம் நித்திய சம்சாரிகளாய் உண்டியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மண்டலத்திலேயே அவர்களும் அப்படியே நம்ம போலத்தான் அவர்களும் ஒரு காலத்தில் ஆழ்வார்களாக ஆவதற்கு முன்னாலே இந்த பூர்வாசிரமம்னு சொல்கிறாளே அப்படி எடுத்துக்கொண்டால் முன்னால் ஆழ்வார்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் என்ன பண்ணி நான் இந்த உலகத்தில் இருப்பவர்களும் திருத்த வேணும். அப்போ எப்படி திருத்துறதுன்னு பார்த்தா இவர்களை போன்றவர்களை கொண்டே இவர்களை திருத்த வேணும். அதாவது பார்வை வைத்து மிருகம் பிடிப்பாரை போலே என்று வியாக்கியானத்தில் காட்டுகிறார்கள். அதாவது ஒரு யானையை பிடிக்க வேணுமானால் இந்த பிடிக்க நினைப்பவன் போய் நின்றானால் இவன் வேற்றாள் என்று தெரிந்து கொண்டு அந்த ஆணை வரவே வராது, அந்த பக்கமே வராது. அப்போ என்ன பண்ணணும் என்னால் ஏற்கனவே ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு ஆணையை பிடித்து பழக்கி வைத்திருந்தால் அந்த யானையை கட்டி வைத்தால் அந்த ஆணையை பார்க்கறதுக்கு மற்ற ஆணைகள் வரும், நம் இனத்தைச் சேர்ந்தவன் நிற்கிறானே என்று அப்பொழுது மற்ற யானைகளையும் பிடித்து கொள்ளலாம். அப்படித்தான் பண்ணும். ஒரு யானையை காட்டித்தான் இன்னொரு ஆணையை பிடிக்க முடியுமே தவிர நேரடியாக ஆணையை பிடிப்பது முடியாது என்று அது அதுதான் இணக்கு பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரை போலே என்று. அதுபோல எம்பெருமானம் என்ன பண்ணினான், நித்திய சம்சாரிகளிலேயே சில பேருக்கு விசேஷமான ஞானத்தை அருளி அவர்களுக்கு உயர்ந்த ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் அனுபவித்து பேசுகின்ற வார்த்தைகளை காட்டால் நம் இனத்தவன் பேசுகிறானே என்று மற்றவர்களும் இதை கண்டு திருந்துவார்கள் என்று மற்ற சம்சாரிகளை திருத்துவதற்காகத்தான் இப்படி சில பேருக்கு அவன் தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணினான். இது சில பேர் என்னால் எத்தனை பேர் என்னால் பதின்மர் என்று சொல்லலாம், பன்னிருவர் என்று சொல்லலாம், ஆழ்வார்கள் பன்னிருவர். ஏன் 13வது பேர் இல்லை என்று கேட்டால் அது எம்பெருமானுடைய சங்கல்பம். 13வது 13 இல்லை, 23 இருந்தால் கூட நாம் அடுத்த கேள்வி என்ன கேட்போம், ஏன் 23 தான் இருக்குது, ஏன் 43 இல்லைன்னு கேட்கலாம், ஏன் 65 இல்லைன்னு எந்த எண்ணிக்கை இருந்தாலும் அது ஏன் அந்த எண்ணிக்கை, அதற்கு மேல் ஏன் இன்னொரு எண்ணிக்கை இல்லை என்று இப்படி நாம் கேட்போம். அதனால் இந்த கேள்விக்கெல்லாம் நாம் விடை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எம்பெருமான் சங்கல்பித்தான், பன்னிருவருக்கு தன்னுடைய மயர்வர மதிநலத்தை அருளினான், உடனே அவர்களெல்லாம் ஆழ்வார்களா ஆனார்கள். அதைத்தான் ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகமணவாள பெருமாள் சாதிக்கிற பொழுது பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது என்று சொல்லிவிட்டார். அதாவது யானையினுடைய கையிலே ஒரு மாலையை கொடுத்து அது எவன் கழுத்திலே அந்த மாலையை இடுகிறதோ அவன் ராஜாவாக ஆகிறான் என்று ஒரு அந்த காலத்தில் ஒரு முறை வைத்து கொண்டிருந்தார்களாம். அதுவும் சொல்கிற அராஜகமாய் போன தேசத்திலே வியாக்கியானத்தில் மணவாள மாமினிகள் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். அராஜகமாய் போன தேசத்திலே ஒரு ராஜா இல்லாத ஏற்பட்ட தேசத்திலே ஆணையின் கண்ணை கட்டின்னு வேற சாதிக்கிறார். யானையினுடைய கண்ணை கட்டிடுவாளாம், கட்டிட்டு அதன் கையில் மாலையை கொடுப்பாளாம், ஆரோ ஒருத்தன் மேலே போடுறது. ஏன் கண்ணை கட்டின்னா அது கண்ணு திறந்து வச்சுருந்தா அது தெரிஞ்சவன் கழுத்தில் தான் மாலையை போடும்,
இல்லை பாகன் கழுத்திலேயே போட்டுவிடுமோ, அதனால் என்ன பண்ணினான்னா அது ஆரோகத்தர் கழுத்தில் மாலையை போட்டது. உடனே அவன் ராஜாவாயிட்டான். உடனே அங்கே போய் யானை ஏன் இவன் கழுத்தில் மாலை போட்டது, ஏன் என் கழுத்தில் போடலைன்னு ஒருத்தர் கேள்வி கேட்க முடியுமோ, அப்படி கேள்வி கேட்பதாக இருந்தால் அந்த முறைக்கே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். யானையின் கையிலே மாலையை கொடுக்கின்ற முறைக்கே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆஹா, யானை பார்த்து யார் கழுத்திலே மாலை போட்டதோ அவன் ராஜா ராஜா என்று. அது ஒரு ஏற்பாடு, அது பட்டத்துக்குரிய ஆணை. அதே போல் ராஜா ஆரோ ஒருத்தியை பார்த்து இவள்தான் என்னுடைய பத்தினி என்று அவன் கொண்டு விட்டான், ஆனால் அவனை யாரும் கேட்க முடியாது. அதுபோலத்தான் ஆரோ சில பேருக்கு எம்பெருமான் விசேஷ கடாட்சம் பண்ணினான், அவர்கள் ஆழ்வார்களாக ஆகிவிட்டார்கள், அவ்வளவுதான். ஆனால் அப்போ இப்படி சில பேருக்கு மட்டும் விசேஷ கடாட்சத்தை பண்ணி அவர்களுக்கு உசந்த ஞானத்தை கொடுத்தான் என்று சொன்னால் இது பக்ஷபாதமாகாதா என்று ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். பக்ஷபாதம்னு நான் தனக்கு வேண்டிவா ஆருக்கோ மொத்தம் ஞானத்தை கொடுத்து அவளையெல்லாம் ஆழ்வார்களாக்கிவிட்டான், நம்ம எல்லாம் சம்சாரத்தில் வச்சு இன்னும் படித்துட்டு இருக்கான் என்று இப்படி என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் அது பக்ஷபாதம் அல்ல, மற்றவர்களையும் திருத்துவதற்காக அவன் இவர்களுக்கு கொடுத்த ஞானம் என்று. அதனால பக்ஷம் அதுவும் தவிர எந்த 12 பேர் என்று அவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி இப்படிப்பட்டவர்கள் தான் என்று தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்திருந்தா தான் பக்ஷபாதமே தவிர. அப்படி கண்ணை சொல்கிறேன், ஒரு வார்த்தைக்கு கண்ணை மூடிட்டு 10 பேர் இருக்கிற பொழுது கண்ணை மூடிட்டு யாரோ ஒருத்தரை தொட்டோன்னா அது பக்ஷபாதம்னு சொல்ல முடியாது. கண்ணை திறந்து கொண்டு இருக்கிற பொழுது வேண்டுமென்றே போய் நாம் முன்பே தீர்மானம் செய்து ஒருத்தர் தொட்டால் அதுதான் பக்ஷபாதம். அதுபோல் எம்பெருமானம் என்ன பண்ணினா, இன்னாருக்கு தான் பண்ணணும்னு நினைக்கல, ஆரோ ஜீவாத்மாக்களில் ஒரு 10 பேருக்குன்னு நினைத்தான். அது அந்த 10 பேர் பொய்கையார், போதத்தார், பேயார், புகழ்மொழிசை ஐயன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தூளி, நற்பானன், நன்கலியன் என்று 10 பேர். அதுக்கு மேலே ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார் என்று இவர்கள் இருவரையும் சேர்த்தால் 12 என்று இப்படி ஆகிவிட்டது. இதுதான் ஆழ்வார்கள் அவதரித்த கிரமம் அல்லது ஆழ்வார்களாக ஆன கிரமம் என்று இப்படி சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் மயர்வர மதில மருளினான் என்று சொன்னால் அந்த அவர்களுக்கு முன்பிருந்த அறியாமையெல்லாம் போகும்படியாக மயர்வு அற, அந்த மயர்வுன்னு அஞ்ஞானம், அது போகும்படியாக மதி நலம், மதி என்னால் ஞானம், நலம் என்னால் பக்தி என்னும் ஞானத்தையும் பக்தியையும் கொடுத்தான் என்று ஒரு வியாக்கியானம். இன்னொன்று மதிநலம் என்னால் கொடுக்கிற பொழுதே பக்தியாக பரிணமிக்கிற ஞானத்தை கொடுத்தான், அதாவது கொடுக்கிற பொழுது அவன் பக்தி இதைத்தான் கொடுத்தான், ஞானத்தை தான் கொடுத்தான். அது ஆழ்வார்களுக்கு என்ன ஆச்சுன்னா அப்படி பரிணமித்து பக்தியாக ஆகிவிட்டது. கொடுக்கிற பொழுது மாங்காயாக கொடுத்தார், ஆற்றுக்கு கொண்டு போய் பழுக்க வைத்து அதை பழமாக ஆக்கினோம் என்பது போல எம்பெருமான் கொடுக்கிற பொழுது அதை ஞானமாக கொடுக்க அது அவர்களுக்கு பக்தியாக பரிணமித்தது என்று அப்படியும் கொள்ளலாம் என்று இப்படியெல்லாம் வியாக்கியானத்தில் அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். உயர்ந்த ஞானத்தை பெத்த உடனே ஆழ்வார்களுக்கு அடுத்த நிமிடம் என்ன தோன்றுகிறது என்னால், இப்பொழுது தாங்கள் இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலம், இந்த உலகம் இருக்கிறதே, இது மிக மிக தாழ்ந்தது. அப்போ எது உயர்ந்ததுன்னா எம்பெருமான் எழுந்தொழி இருக்கிற பரமபதம், அது உடனே அடைந்து விட வேண்டும். இதுதான் ஆழ்வார்களுக்கெல்லாம் தோன்றுகிறது. அடுத்த கணம் அவர்களுக்கு தோணக்கூடிய விஷயம் இதுதான் என்பதை நம்மாழ்வார் திருவருத்தத்தினுடைய முதல் பாசுரத்திலேயே காட்டிவிட்டார். பொய் நின் ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை. இது என்ன, இது இது பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கம், அழுக்கு உடம்பு என்று மூணத்தையும் சேர்த்து சொல்லிவிடுறார். அதெல்லாம் நான் இப்பொழுது விளக்கப் போவதில்லை. இருந்தாலும் நமக்கு பொய் நின்ற ஞானம் என்னால் அஞ்ஞானம், அப்போ பொய்யான விஷயத்திலே போய் நமக்கு ஞானம் சேர்கிறது. அதுக்கு மேலே பொல்லா ஒழுக்கு, அந்த ஞானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய நடவடிக்கை இருக்கும், அது பொல்லா ஒழுக்கு. அதுக்கு மேலே இதையெல்லாம் வளர்த்து கொடுப்பது எது என்னால், இந்த அழுக்கு உடம்பு என்ன, இதெல்லாம் இன்னின்ற நீர்மை, இவ்வளவு நீச்சமான இந்த விஷயங்கள் இனியாம இனிமேல் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த நீச்சமான விஷயம் எனக்கு வரவே கூடாது என்று இப்படி ஆழ்வார் அந்த எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டார். எப்படி போலேன்னா பாருங்கள், ஒருத்தன் ஏதோ போய் கொண்டிருக்கிற பொழுது வீதியில் ஏதோ ஒரு பெரிய சாக்கடை இருந்தது, அது ரொம்ப அழுக்கான ஜலம், இன்னும் பல விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள் கலந்திருக்கக்கூடிய தண்ணீர், அதில் போய் ஒருத்தன் விழுந்துட்டான். விழுந்துட்டா அப்படியே மயக்கம் வந்துடுத்து அவனுக்கு, ஒன்றுமே தெரியலை, அந்த சாக்கடையிலேயே கிடக்கிறான். திடீர்னு அவனுக்கு கொஞ்சம் உணர்வு ஏற்பட்டது. உணர்வு ஏற்பட்டால்
அடுத்த கணம் என்ன பார்ப்பான், நாம் சுத்தி இருக்கிற இடத்த பார்த்தா ஐயோ இந்த சாக்கடையிலயா நாம இருக்கோம், முதல்ல நம்ம இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டாமோ, இப்படி இந்த சாக்கடையில போய் நம்ம வைத்திருக்கிறார்களே என்ன ஓன்னு கத்தரானோ, என்ன சீக்கிரம் எடுங்கோ சீக்கிரம் எடுங்கோ அப்படின்னு கத்தரான். அது அருவறுப்பா இருக்கு அவனுக்கு சாக்கடையில இருப்பது. ஆனால் சாக்கடை அருவறுப்பு என்று தெரியாத சில ஜந்துக்கள் இருக்கிறதே, பன்றி முதலான ஜந்துக்கள் அது சாக்கடையிலேயே இருக்கிறது, அப்பொழுது அதுகளுக்கு அருவறுப்பே ஏற்படுவதில்லை. ஏன்னு கேட்டால் அதுவே பரம சுகமாக எதுக்கு தோன்றுகிறது, காரணம் என்னன்னா அந்த அறிவு இல்லாமை. அதுபோல நாம் எல்லாரும் கூட எப்படின்னு கேட்டால் சம்சாரமாகற சாக்கடையில் விழுந்து கிடக்கிறோம். சங்கரா சம்சாரமாகற பெரும் கடலிலே விழுந்துன்னு சொல்கிறார், சாக்கடையினே சொல்லலாம், அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அப்படிப்பட்ட இடத்துல விழுந்து கிடக்கிறோம், நமக்கும் ஞானம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உலக வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயரோர மதியம் அருளின் அடுத்த கணம் ஆழ்வாருக்கு என்ன தோன்றுகிறதுன்னா இந்த சம்சாரம் ஒரு சாக்கடையாக தோன்றுகிறது. ஆகினாலே தான் ஆழ்வார் என்ன பண்ணினார், என்னை இந்த சம்சாரத்திலிருந்து உடனே அப்புறப்படுத்தி விடு, கொண்டு போய் என்னை உடனே பரமபதத்தில் வைத்து விடு, அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்று எம்பெருமானை பார்த்து பிரார்த்தித்துக் கொண்டார். சரி, உடனே அவர் கொண்டு போய் பரமபதத்தில் வச்சு விடலாமே அப்படின்னா வைக்கலை, எம்பெருமான் வைக்கலை. ஏன் வைக்கலைன்னு கேட்டால் உடனே பரமபதத்தில் வைத்து விட்டால் அப்போ இவரை கொண்டு உலகம் திருத்த வேணும், உலகத்தை திருத்த வேணும் என்று நினைத்த நிலைமை என்ன ஆறுது? இப்போ இவருக்கு விசேஷமான ஞானத்தை கொடுத்ததே எதுக்குன்னு கேட்டால் உலகத்தை திருத்துவதற்குண்டான திருவாக்குகளை அருளி செய்வதற்காக. இப்போ திருவாக்குகளை அருளி செய்வதற்கு முன்னமே இவருக்கு உலகத்தை கொடுத்து விட்டால் இவருக்கு மயர்வர் மதினம் அருளினதே என்ன ஆகிடும்னா வீணாய் போய்விடும், உலகத்தாருக்கு பயன்படாமல் போய்விடும். அதனால் பார்த்தான் இன்னும் கொஞ்சம் இவர் இந்த உலகத்திலேயே இருந்து துடிக்கட்டும், இவருடைய துடிப்பெல்லாம் இந்த அனுபவம் எல்லாம் பாசுரமாக வெளிவரட்டும், அந்த பாசுரங்களை கொண்டு உலகம் திருந்தட்டும் என்று நினைத்து எம்பெருமான் என்ன பண்ணினான், தாமதித்தான். ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கறதை தாமதித்தான், கொடுக்கலேன்னு சொல்லலை, உடனே கொடுக்காமல் கொஞ்சம் தாமதித்தான். அது தாமதித்தது எப்படின்னா அதுதான் நாலு பிரபந்தமாக வெளியில் வந்தது, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற நான்கு பிரபந்தங்களும் இந்த ஆழ்வார் அந்த எம்பெருமான் தாமதித்த காலத்திலே ஆழ்வார் இங்கே கிடந்து துடித்து அந்த அனுபவத்தை பாசுரமாக வெளியிட்டது தான் இப்படிப்பட்ட நான்கு பிரபந்தங்களாக அவதரித்தன என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தாமதித்தான் என்னால் உடனே ஆழ்வார் சில சமயத்தில் என்ன ஆயிடுவர், அப்படியே முடிந்தே போய்விடுவர், நீ உடனே என்னை உன்னுடைய திருவிடிகளில் சேர்த்துக்கலைன்னா என்னால் தரித்திருக்க முடியாது, தரியேன், இனி உன் சரணம் தந்து என் சர்மம் களையாயே என் எத்தனையோ பாசுரங்களில் எத்தனையோ விதமாக அனுபவித்திருக்கிறார். உடனே எம்பெருமான் என்ன பண்ணுவான், அந்த சமயத்தில் ஆழ்வாருக்கு கொஞ்சம் தரிப்பை உண்டாக்குவதற்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுப்பான், ஏதோ ஒரு குணாவிஷ்காரம் ஒரு குணத்தை காட்டுவான், உடனே அந்த குணத்தை அனுபவிப்பார். அனுபவித்து கொண்டு கொஞ்ச நாள் அப்படியே நன்றாக சந்தோஷமாக இருக்கா போல இருப்பார். திடீர்னு திரும்பி பார்த்தா இத்தனை அனுபவம் வரும் மானச அனுபவம் தான், நாம் பெற்றது உண்மையான அனுபவம் இல்லைன்னு தெரிஞ்சா மறுபடியும் ஆழ்வாருக்கு துக்கம். இப்படி சந்தோஷமும் துக்கமும் ஆழ்வாருக்கு மாறி மாறி நடக்கும்படியாக எம்பெருமான் குணாவிஷ்காரங்களை பண்ணி ஆழ்வாரை நிறைய திருவாக்குகள் அருளி செய்யும்படி பண்ணிக்கொண்டே வருகிறான். இதுதான் திருவிருத்தத்தில் தொடங்கினது, அதுக்கு அடுத்தபடியாக திருவாசிரியம், அதுக்கு அடுத்தபடியாக பெரிய திருவந்தாதி, அதுக்கு அடுத்தபடியாக திருவாய்மொழி என்று சொல்கிறார். அதுவும் கூட எப்படி சொல்கிறார் தெரியுமோ, திருவிருத்தம் இன்னின்ற நீர்மை இனி ஆமுறாமைன்னு சொன்னது எப்படி போலேன்னா அழகான திருவாய்மொழி ஈடு 36,000 படியினுடைய சிரியப்பத்திப்படி அந்த மூன்றாம் சிரியப்பத்திப்படியில் அழகான விஷயம் சொல்கிறார். என்னன்னா பரதாழ்வான் அயோத்திக்கு திரும்பி வருகிறான், ராமபிரான் காட்டுக்கு எழுந்தருளின பிற்பாடு பரதாழ்வான் அயோத்திக்கு திரும்பி எழுந்தருளுகிறான். அந்த கேகய தேசத்திலேருந்து வந்த உடனே அவனை பார்த்து கைகேயி என்ன சொன்னாலாம், ராஜன் அப்படின்னு சொன்னாலாம், ஹே சக்கரவர்த்தியே என்று பரதாழ்வானை பார்த்து கூப்பிட்டாலாம். சக்கரவர்த்தியேன்னு அவனை கூட்ட உடனே பரதாழ்வான் இடிஞ்சு போயிட்டானா, அப்படியே மூர்ச்சியாகி விழுந்துட்டானா. என்ன காரணம், சக்கரவர்த்தியேன்னு நம்ம கூப்பிடுறதா இருந்தா அப்போ ஏற்கனவே சக்கரவர்த்தின்னு இருந்தார் நம்முடைய தகப்பனார், அவருக்கு என்ன ஆச்சு, ஏதோ ஆயிருக்கணும், அவருக்கு வயசாகி போயிடுத்து ஆயிருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் ஏதாவது கூட ஆயிருக்கலாம். ஆனால் அவருக்கு அடுத்தபடியாக சக்கரவர்த்தி ஆக வேண்டியவர் நம்முடைய திருத்தமையனாராயிட்டு அவரும் இருக்கிற பொழுது நம்ம சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறாள், அப்போ அவருக்கு என்ன ஆயிட்டு என்ன தெரியல, அப்படியே மூர்ச்சிச்சு விழுந்துட்டான். அதுதான் இந்த இடத்துல மயர்வர மதில முரளின உடனே நம்மாழ்வாருக்கு ஏற்பட்ட நிலை எப்படிப்பட்ட நிலை என்ன, ராஜன் என்று சொன்ன உடனே பரதாழ்வானுக்கு என்ன நிலையோ அந்த நிலை தான் இவருக்குன்னு சொன்னான். சரி, அடுத்தபடியாக என்ன பண்ணி நான் விஷயத்தை எல்லாம் தெரிந்து கொண்டான். சரி, சித்திரக்கூட்டத்தில் எழுந்தருளிருக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன், நாம் போவோம் அவரிடத்துல, போய் நீர் ராஜ்யத்தை நீரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்துக் கொள்வோம், நிச்சயமாக அவர் திரும்பி வந்துடுவர் என்று சற்று தேறுதல் அடைந்து ஒரு கொஞ்ச நாள் அந்த சித்திரக்கூடத்திற்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போனானே அந்த நிலை ஆழ்வாருக்கு திருவாசிரியத்திலேன்னு சொன்னேன், திருவாசிரியத்தில் அந்த நிலை. ஆனால் திருவாசிரியத்திலேயும் கூட
உயர்ந்த பேர் உடனே கிடைக்கல. அது எப்படின்னு கேட்டா பெரிய திருவந்தாதியில் ஆழ்வார் சரி பாரிப்பு 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 கிடைக்கும் 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 என்று பாரித்து கொண்டே இருக்கிறார். அந்த நிலைதான் பெரிய திருவந்தாதியில், அதாவது ராமாகமன காங்கயா என்று நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம் ராமாகமன காங்கயா 14 ஆண்டு கழித்து நேர வந்து நான் என் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது வரைக்கும் நீ இந்த பாதுகையை பிரதிநிதியாக வைத்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிரு என்று பரதாழ்வானுக்கு சக்கரவர்த்தி தர்மன் நாளிட்டு கொடுத்தார். உடனே பெருமாள் எழ 14 வருஷத்தில் 1 வருஷம் கழிஞ்சது, 2 வருஷம் கழிஞ்சது, 3 வருஷம் கழிஞ்சது என்று இப்படி நினைத்துக் கொள்ளுகிறானே. இப்படி பாரிப்போடு இருந்த காலம் அதுதான், அந்த நிலைதான் பெரிய திருவந்தாதியில். இன்னும் சொல்ல போனால் பெரிய திருவந்தாதியில் மட்டுமில்லை, திருவாய்மொழியிலேயும் கூட கடைசியில் அந்த சூழ்விசும்மணிமுகில் என்கிற திருவாய்மொழி பரியந்தத்திற்கு நம்மாழ்வார்க்கு இந்த பாரிப்பு நிலை தான். அதுக்கப்புறம் கடைசியாக என்னன்னா சக்கரவர்த்தி திருமன் அயோத்திக்கு எழுந்தருளி என்ன பண்ணினான், அங்கே பரதம் ஆரோப்பிய முதித பரிஷஸ்வஜே என்று அவனை தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு உச்சி முகந்து பெருமாளும் பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பரதாழ்வானுக்கும் யவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி ஆனந்தித்தாருன்னு சொல்கிறோமே, அந்த நிலை நம்மாழ்வாருக்கு திருவாய்மொழியிலே என்று பரதாழ்வானுடைய 4 நிலைகள் போல இங்கே ஆழ்வாருக்கு 4 நிலை இந்த 4 திவ்ய பிரபந்தங்களிலே என்று காட்டியிருக்கிறார்கள். மிக அற்புதமாக 36,000 படியினுடைய ஸ்ரீயப்பத்திப்படி 3ஆம் ஸ்ரீயப்பத்திப்படியிலே இப்படி இவ்வளவு அழகாக காட்டுகிறார் நம்பிள்ளை என்று பார்க்கிறோம். அப்படி எம்பெருமான் அவனுடைய அவனாலே மயர்வரம் அதினம் அருளை பெற்ற உடனே ஆழ்வார் இங்கு கிடந்து துடித்தாரே, உடனே நான் உன்னை பெற்றுவிட வேண்டும், உடனே நான் உன்னை பெற்றுவிட வேண்டும் என்று துடித்த துடிப்பு அவருக்கு திருவருத்தத்தில் மட்டுமில்லை. இப்பொழுது சொன்னா போல திருவருத்தத்தில், திருவாசிரியத்தில், பெரிய திருவந்தாதியில், திருவாய்மொழியிலேயும் அது நடந்து தொடர்கிறது. நடுநடுவில் எம்பெருமான் ஏதோ ஆழ்வாருக்கு சில குணாவிஷ்காரத்தை காட்ட அந்த குணங்களை அனுபவிப்பர், அந்த சேட்சித்தங்களை அனுபவிப்பர். அதற்கு பிறகு மறுபடியும் ஆழ்வாருக்கு பழைய துக்கமே தலையெடுத்து விடும். அப்படி பார்க்கிற பொழுது பொய்நின்ற ஞானத்திற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நாம் பார்க்கிற இடம் எதுன்னு கேட்டால் 6ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி, நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் என்கிற திருவாய்மொழியில் மறுபடியும் ஆழ்வார் தம்முடைய அபரிமிதமான துக்கத்தை வெளியிடுகிறார். துக்கம் என்னால் இதுக்கு மேல துக்கம் கிடையாது என்று அப்படியே அவனுக்கு பரமபதத்தில் எம்பெருமானுக்கு இருக்க முடியாத அளவுக்கு கதறாராம். சாதாரணமாக ஆற்றுலேயே குழந்தைகள் அழுதுன்னா ஐயோ ஏன் இப்படி அழறது, நம்மால் இருக்க முடியலையே ஆற்றுல, இவ்வளவு கர்ண கட்டோரமாக இருக்க என்று அப்படியெல்லாம் நினைப்பார்களே. அதுபோல எம்பெருமான நீராகி கேட்டவர்கள் நெஞ்சு அழிய மாலுக்கும் ஏறார் விசும்பில் இருப்பருதா என்று மணவாள மாமன்கள் 105ஆதியிலே அருள் செய்தார். கேட்டவர்களுடைய நெஞ்சு அப்படியே நீர்பண்டமாய் உருகுகிறதா ஆழ்வார் கதறின கதறலை கேட்டு எம்பெருமானுக்கும் கூட ஏறார் விசும்பில் இருப்பு அரிதாகி விட்டது. ஐயோ பரவத்தில் கூட இருக்கு, இங்கே வரைக்கும் கேட்கறது ஆழ்வாருடைய கூக்குரல், என்ன பண்ணுறது என்று இப்படி அவர் என்ன பண்ணினார், அங்கே போய் நீராய் நிலனாய் என்கிற திருவாய்மொழியில் மறுபடியும் தம்முடைய ஆர்த்தியை வெளியிட்டார். நம்ம நேராக திருவருத்தத்தில் வெளியிட்டது தான் நீராய் நிலனாயிலையும் இருக்குன்னு அப்படி நேரம் கொண்டு விடுவோம். நடுவில் பல அனுபவங்கள் நடந்திருந்தாலும் நேரம் இப்போ நம்ம அடுத்தது உலகமுண்ட பெருவாயா திருவாய்மொழியை அனுபவிக்க வேணும் இல்லையா. அப்படி இவர் நம்மாழ்வார் தம்முடைய ஆர்த்தியை வெளியிட்டார். அதில் முக்கியமாக அவர் என்ன சொன்னார், கோல திருமாமகளோடு உன்னை கூடாதே, சால பல நாள் இன்னும் தளர்வேனோ, ஐயோ இந்த இடத்துல போய் நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன், இன்னும் எத்தனை நாள் நான் அவஸ்தப்படுவேன், பாடாய்ப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் என்ன பண்ணணும், அந்த பரமபதத்தில் ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்பார் என்று சொல்லும்படியாக அப்படி நீயும் பிராட்டியுமாக இருக்கிற இடத்துல அந்த பரமபதத்தில் வந்து நீ கோல திருமாமகளோடு இருக்கிற பொழுது அப்பொழுது உன்னை கூட வேணும், அப்படி கூடாமல் இப்படி இன்னும் தளர்வேனோ, இன்னும் எத்தனை நாள் நான் இருப்பேன், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, பாவியேனை பழனி காட்டி படுப்பாயோ என்னெல்லாம் கதறினார் ஆழ்வார். அப்படி கதறின பொழுதும் இன்னும் ஆழ்வாருக்கு பேர் கிட்டவில்லை. ஏன் கிட்டவில்லை என்னால் பல காரணங்கள் ஏற்கனவே சொன்னேனே, இந்த மாதிரி உலகத்தை திருத்தணும்னா இன்னும் இவருடைய வாயிலிருந்து பாசுரங்கள் வரணும், அந்த பாசுரங்களை கொண்டு உலகம் உஜ்ஜீவிக்க வேணும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆச்சாரிய ஹிருதயத்தில் நிறைய காரணங்களை காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்னால் பல காட்டுகிறார் அவர், உறாமையோட உத்தேனாக்காது ஒழிந்ததுன்ற, அதாவது இன்னின்ற நீர்மை இனியாம உறாமைன்னு சொன்னார் ஆழ்வார். அப்பவே ஆழ்வாருக்கு என்ன கொடுத்துருக்கணும்னா, உற்றேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன் என்று ஆழ்வார் சொல்லும்படியாக, அது கடைசியில் 10ஆம் பத்தில் தான் வருது திருவாய்மொழி 10ஆம் பத்தில். அப்போ உறாமைன்னு சொன்ன உடனே அவர் உற்றேன் என்று சொல்லும்படியாக அவர் ஆக்கலை. பின்ன ஆக்காததற்கு என்ன காரணம்னா,
உல நாடு திருந்த அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறார். முதல்ல நாடு திருந்தானா இவருடைய பாசுரங்களை கொண்டு உலகம் திருந்துவதற்குன்னு. இன்னொன்று நச்சு பொய்கள் ஆகாமைக்குன்னு. அதாவது எம்பெருமானை பற்றினால் அடுத்த கணம் மோக்ஷம் தான் சொன்னான். ஒத்தருமே எம்பெருமானை பற்றவே மாட்டாளாம். ஏன்னா எம்பெருமானை பற்றினா மோக்ஷம்னா, ஐயோ சாமி எனக்கு இப்போவே மோட்சமா, எனக்கு மோட்சம் இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாளாம். அதனால் அது நாடு திருந்த நச்சு பொய்கள் ஆகாமைக்கு என்று பல பல விஷயங்களே சொல்லிட்டு வந்தார். இன்னும் கூட கடைசியில் ஆர்த்தி அதிகார பூர்த்திக்கு என்னும் அது முக்கியம் என்று இவருக்கும் அந்த ஆர்த்தி, அதாவது ஒருத்தர் மாந்தத்தில் இருக்கான், அதாவது வயிறு பசிக்கவே இல்லைன்னு வைத்திய நடத்தில் போகிறான், ஏதோ அவர் மருந்து கொடுக்குறார், மருந்து கொடுத்தா கொஞ்சம் பசி எடுக்கிறது, உடனே அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து விடலாமான கொடுக்கக்கூடாது, என்னென்னா நன்னா பசி எடுக்கணும், இன்னும் பசி எடுக்கட்டும், இன்னும் பசி எடுக்கட்டும்னு காத்துட்டு இருப்பாளாம். அந்த மாதிரி இவருக்கும் கூட அந்த எம்பெருமானை அடைய வேணும் என்கிற அந்த ஆசை இன்னும் நன்றாக பெருக வேணும் என்று எம்பெருமான் காத்து கொண்டிருந்தான் என்று இதெல்லாம் சொல்ல இன்னும் கூட ஒரு விசேஷமான அர்த்தம் வீடு திருத்துவான் என்று நம்மாழ்வாரே ஒரு பாசுரத்தில் அருள் செய்திருக்கிறார். இது வேற ஒரு இடத்துல சொன்ன விஷயம். அந்த சொல்றார் என்ன சொல்றார்னா, எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்மர மதில மருளினான். உடனே ஆழ்வார் என்ன பண்ணா, எப்போ மயர்வர் மதின மருளினியோ உடனே என்னுடைய பரமபுத்திர நீ ஆயிஷன் போடு, உடனே உன்னுடைய உலகத்துக்கு நான் வந்துடுறேன், நீ என்னை ஆயிஷன் போடுன்னாரான். உடனே எம்பெருமான் பார்த்தான், ஆடடா ஆழ்வார் உடனே வரணும்னு சொல்கிறார். சுவாமி ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும், நீர் வரணும்னா பரமபுத்திரத்தை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வைக்க வேண்டாமோ, இல்லை நம்ம யாராவது ரொம்ப பெரிய மனுஷா நம்ம மாத்துக்கு வரேன்னு சொன்னோன்னு, இப்போ ஜிஎஸ் சுவாமி திடீர்னு ஒரு நாள் உங்கள் குடிசைக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, ஐயோ சுவாமி எழுறாரா, அப்போ அதுக்கெல்லாம் ஒழுங்காக இருக்கணுமே சொல்லிட்டு எல்லாத்தையும் விசிறு கடாச்சு அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு கோலம் போட்டு எவ்வளோ காரியம் பண்ணணும். ஒரு சுவாமி போல ஒரு மகான் நம்முடைய குடிசைக்கு எழுந்தருளுகிறார்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்காக எம்பெருமான் என்ன பண்ணினானா, ஆழ்வார் பரமபுதத்திற்கு எழுந்தருளுகிறாருன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பரமபுதத்தை அலங்கரிக்கணும்னு தோன்றிவிட்டான் எம்பெருமானுக்கு. அதனால் என்ன பண்ணனா, ஆழ்வாரே பார்த்து சுவாமி நீர் பரமபுதத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், ஒரே ஒரு நிமிஷம் இருக்கும், நான் போய் பரமபுதத்தை சித்தம் பண்ணிவிட்டு உம்மை வந்து அழைச்சிட்டு போடுறேன், இது அஞ்சு நிமிஷத்தில் வரேன் என்று சொல்லிட்டு அவன் பரமபுதம் போனான். எம்பெருமான் அஞ்சே நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டானே வைத்துக்கொள்வோம். அதுக்குள்ள ஆழ்வார் திருவிருத்தத்தை பாடி, திருவாசிரியத்தை பாடி, பெரிய திருவந்தாதியை பாடி, திருவாய்மொழியையும் பாடிவிட்டார் என்று இப்படி வீடு திருத்துவான் என்று இவருக்காக மோட்சத்தை அலங்கரிக்க சென்றான் எம்பெருமான் என்று கூட ஒரு காரணம் ரொம்ப ரசமாக ஆச்சாரிய ஹிருதயத்தில் அழகமண வாழப்பெருமாள் நாயனார் அந்த வீடு திருத்துவான் என்று நம்மாழ்வார் அருளி செய்த அருளி செயலை கொண்டே அப்படி அற்புதமாக காட்டுறார். ஆக இப்போ ஆழ்வார் கதறுகிறார், கோல திருமாமகளோடு உன்னை கூடாதே, சால பல நாள் இன்னும் தளர்வேனோ என்று இந்த நீராய் நலனாய் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து கதறினார். அப்பொழுதும் எம்பெருமான் இன்னும் செவிசாய்க்கவில்லை, மோட்சம் கொடுக்கவில்லை. இன்னும் இவர் பாசுரம் இன்னும் கடைசியாக ஒரு விஷயம் அதையும் சொல்லிவிடுறேன். ஆழ்வார் திருவாய்மொழியத்தை வேற எந்த ஆழ்வார்களும் பண்ணாத ஒரு காரியம் நம்ம ஆழ்வார் பண்ணிவிட்டார். அது அவர் பண்ணின தப்பு. என்ன தப்பு பண்ணினான்னா, மற்ற ஆழ்வார்கள்லாம் பாசுரங்கள் பாடினா எவ்வளவு பாசுரம் பாட போகிறோன்னு ஏதாவது கணக்கு சொன்னாலோ, பாடிட்டே வந்தால் உடனே அது பாசுரமாக ஆகிவிட்டு பொய்கை ஆழ்வார் நூறு பாட்டு பாடினார்னா நான் நூறு பாட்டு பாட போகிறேன்னு சொல்லிவிட்டு பாடினாரன்னா, பாடினார் அது நூறு பாட்டாக அமைந்தது. ஒருத்தர் நூறு பாடினார், ஒருத்தர் 105 பாடினார், ஆண்டாள் 143 பாடினார், பெரியாழ்வார் 463 பாடினார், திருமங்கி ஆழ்வார் 1084 பாடினார். யாரும் கணக்கு வச்சுட்டு பாடலை, பாடிட்டே வந்தால் அது பிரபந்தம் ஆயிடுது. ஆனால் நம்ம ஆழ்வார் மட்டும் என்ன பண்ணிட்டார்னா, திருவாய்மொழி ஆரம்பிக்கிற பொழுதே முதல் பதிகத்தினுடைய கடைசியிலேயே என்ன சொல்லிட்டார்னா, நிறநிற 1000 இவபத்தம் வீடே என்னும் முதல் பதிகத்தினுடைய கடைசி பாட்டிலேயே, உயர்வர் உயர்நலம் என்று தொடங்குகின்ற கடைசி பதிகத்திலேயே நிறை நிறை 1000 பாட்டு பாட போகிறேன், அதில் இது 10 பாட்டு என்ன, முதல் பத்து பாட்டு என்ன, நிறுநிறை 1000 இவபத்தும் வீடேன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்னா, ஒரு திருவாய்மொழியிலையும் கடைசி பாசுரத்தில் 1010 1010 சொல்லிட்டே வந்தார். இப்போது நீராய் நிலனா என்கிற திருவாய்மொழி அது எத்தனை பத்து ஆயிருக்குதுன்னு பார்த்தா, 69 இல்லையா, இப்போ 59 பதிகம் தானே ஆயிருக்கு. இப்போ இன்னும் 59 பதிகம்னா இன்னும் 1000 வரலை, 1000 100 பதிகம் பாடணும். இப்போ நீராய் நிலனாயில் கடைசியில் 59 பதிகம் தான் முடிகிறது, உடனே எப்படி மோட்சம் கொடுக்கறது, இவர் 1020 பாடியிருக்கார், அதனால் 1000 முடிக்கட்டும், அதுக்கப்புறம் இவருக்கு மோட்சத்தை கொடுப்போம் என்று எம்பெருமான் நினைத்தான் என்றும் கூட கொள்ளலாம். அதனால் எம்பெருமான் என்ன பண்ணினான், ஆழ்வாருக்கு உடனே மோட்சத்தை கொடுக்கல, தன்னுடைய பருவத்தில் சேர்த்து கொள்ளலை. உடனே ஆழ்வார் பார்த்தார், சரி எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுக்காததுக்கு காரணம் நாம் எம்பெருமானை உபாயமாக பற்றி சரணவரணம் பண்ணுவோம் என்று அவன் திருவடிகளிலே வேறற்ற மரம் போலே விழுந்து சரணாகதி பண்ணுகிறார். அடுத்தபடியான ஆராம்பத்தினுடைய கடைசி பதிகமான உலகமுண்ட பெருவாயா என்கிற திருவாய்மொழியிலே என்ன, இதுதான் அந்த முதலேந்து ஆரம்பித்து இப்போ சங்கத்தி என்று சொன்னால் மயர்வர மதிலம் அருளினான்,
உடனே ஆழ்வார்க்கு இந்த உலகம் தீயது என்று தோன்றியது. உடனே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்பட்டார். ஆனால் எம்பெருமான் ஆழ்வார்க்கு ஏதோ சிலவற்றை காட்டி அவரை இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்க பண்ணினான். அவர் நீராய் நிலனாய் திருவாய்மொழியில் இனிமேல் தம்மால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது என்று ரொம்ப அத்தியந்தமான ஆர்த்தி அந்த துக்கம் தலையெடுத்து கதறினார். அப்பொழுதும் கொடுக்காத பொழுது சரி சரணாகதி பண்ணுவோம் என்று பண்ணினார். உடனே அடுத்த கேள்வி, ஏன் சரணாகதி இப்போத்தான் பண்ணுறாருன்னா, இதுக்கு முன்னாலேயே பண்ணியிருக்கார். அஞ்சாம் பத்திலேயே நாலு திருவாய்மொழிகள் சரணாகதி என்று நன்னா ஸ்பஷ்டமாக பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆறாவதே என்கிற திருவாய்மொழி, அதாவது அஞ்சாம் பத்தில் 7, 8, 9, 10 நாலு திருவாய்மொழி, ஆறாவதே. அடுத்தது மானை நோக்க நல்லீர், அதற்கு பிறகு நோத்த நோன்பு, அதுக்கப்புறம் பிறந்தவார். ஆக ஆறா மானலை, அதாவது நோத்த ஆறாம் மானலை பிறந்து அப்படி சொல்லணும் இல்லையா, முதல்ல நோத்த நோன்பிலே சரணாகதி, அதுக்கப்புறம் ஆறாவதே, அதுக்கப்புறம் மானை நோக்கு, அதுக்கப்புறம் பிறந்தவாரும் என்று நான்கு திருவாய்மொழிகள் தொடர்ந்து, அதாவது அது சரணாகதி, அது தொடர்ந்தேன்னு தொடர்ந்துன்றதுக்கு என்ன காரணம்னா, நாலு திருவாய்மொழியும் சேர்ந்து ஒரே சரணாகதி தான், தனித்தனி சரணாகதி இல்லைன்னு நம்ம கொள்ளணும் என்று அதெல்லாம் தனித்தனியாக விவரித்திருக்கிறார்கள். அது போகட்டும். அங்கே திருவேங்கட, அதாவது முதல்ல வானமாமலை பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணினார். பொருள் அங்கே கொடுக்க மாட்டேன், வானமாமலையில் கொடுக்கறது இல்லையோ, வேறு திவிதேசத்தில் தான் கொடுக்கேன்னு வச்சுருக்கானோ. சில பேர் ஒருத்தர் போய் ஆற்றுல போய், சுவாமி எனக்கு இந்த காரியத்தை நீர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சுவாமி இந்த ஆஃபீஸ் காரியத்துக்கெல்லாம் நீர் ஆற்றுக்கு வரக்கூடாது, ஆஃபீஸ் காரியம்னா ஆஃபீஸில் வந்து பாரு, அங்கே வந்து பாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ண முடியாது என்று சில பேர் சொல்லுவாளாம் அதிகாரிகள். அந்த மாதிரி எம்பெருமான் நோத்த நோன்பு வானமாமலை பெருமாள் திருவடிகளை சரணாகதி பண்ணினார். உடனே எம்பெருமான் அங்கே பலன் கொடுக்கல. சரி பார்த்தார், நேராக அடுத்த திவ்விதேசத்துக்கு போவோன்னு திருக்குடந்தைக்கு போனார், அங்கேயும் கிடைக்கல. சரி அடுத்தது திருவள்ளவாழுக்கு போனார், அங்கேயும் கிடைக்கல. ஏன் இங்கே எங்கேயும் எம்பெருமான் நம்மளோட பேசவே மாட்டேன்றான் என்று யோசனை பண்ணினார். ஓஹோ, அர்ச்சாவதாரமாக இருந்தால் எம்பெருமான் பேசுறது இல்லைன்னு விரதம் வச்சுருக்கான், அதனால தான் நம்மளோட அவன் வந்து பேசலை எழுந்து வரல, நமக்கு அவனை தழுவி முழிச்சி பரிமாறணும்னா அந்த அனுபவத்தெல்லாம் கொடுக்கல. இந்த அனுபவம்லாம் எங்கே கிடைக்கும், விபவாவதாரத்தில் கிடைக்கும். கண்ணனாய் அவதரித்திருந்த காலத்தில் அந்த எம்பெருமான் அக்ரூரருக்கு தன்னை கொடுத்தான், கோபிகைகளுக்கு தன்னை கொடுத்தான், அவர்களோடு கலந்து பேசினான், அவர்களோடு கலந்து பரிமாறினான்னு இருக்கு. அதனால நம்ம அர்ச்சாவதாரத்தை விட்டு விபவாவதாரத்தில் சரணாகதி பண்ணுவோம் என்று ஆறாம்பத்தினுடைய ஐந்தாம்பத்தினுடைய பத்தாம் திருவாய்மொழி, அது பிறந்தவாரம் என்கிற திருவாய்மொழியிலும் ஆழ்வார் சரணாகதி பண்ணினார். ஆனால் அந்த சரணாகதியிலெல்லாம் இல்லாத ஒரு விஷயம், என்ன விஷயம்னு கேட்டால், இந்த உலகமுண்ட பெறுவாயா என்கிற திருவாய்மொழியில் சரணாகதி. என்ன சரணாகதினா, இது பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு பண்ண சரணாகதி. அங்கெல்லாம் பிராட்டியை முன்னிட்டது என்கிறது ஸ்பஷ்டமாக இல்லவே இல்லை. நாலு திருவாய்மொழிகள் சரணாகதி பண்ணினார், பிராட்டியை பற்றி ஒரு பாசுரத்தில் கூட பிரஸ்தாபமே கிடையாது. ஆனால் ரொம்ப சூக்ஷமாக அப்படி ஒரு திருக்குடந்தை பதிகத்தில், குடந்தை திருமாலே தரியேனின் சரணம் தந்து என் சண்மம் களையாயே என்று ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் குடந்தை திருமாலேன்னு சொல்லியிருக்கார். அந்த மால் திருவோடு கூடிய மால் என்ன, அங்கே பிராட்டி சம்பந்தம் இருக்குதுன்னு வேணும்னா நாம் சொல்லலாமே தவிர, அது கூட என்னன்னா ஆர்த்தமாக அப்படி சொல்லும்படியாக இருக்கிறதே தவிர அது சாப்தமாக இல்லையா. ரொம்ப அழகாக ஆச்சாரியர்கள் எப்படி காட்டினாள்னா, மற்ற நான்கு திருவாய்மொழிகள் திருமந்திரம் போலே, இந்த உலகமுண்ட பெருவாயா துவயம் போலே என்று காட்டினான். ஏன்னா மற்ற நான்கு திருவாய்மொழிகளையும் ஆழ்வார் சரணாகதி பண்ணினாலும் அந்த திருவாய்மொழிகளிலெல்லாம் பிராட்டி சம்பந்தம் ஸ்பஷ்டமாக சாப்தமாக வெளியில் தெரியல. ஆர்த்தமாகனா அர்த்தத்தை கொண்டு தெரிய வேண்டியிருந்தது. திருமந்திரத்தில் எங்கே இருக்குதுன்னா பிராட்டி சொல்கிறார் இல்லையா, அகாரத்தாலே பெரிய பிராட்டியாரை சொல்லுகிறது என்னன்னு சொல்லுவார்கள். அகாரத்தில் பெரிய உகாரத்தாலே, உகாரத்தாலே பெரிய பிராட்டியாரை சொல்லுகிறது என்னன்னு சொல்லுவார்கள். இல்லை அகாரத்திலேயே எம்பெருமானை பிரித்து இவளுக்கு நிலை இல்லாதபடினாலே அகாரத்தில் பெரிய பிராட்டியாரையும் சேர்த்து வைத்து கொள்ளலாம் என்னன்னு சொல்லுவார்கள். இப்படி பெரிய பிராட்டியாரை சொல்லலாம் சேர்த்துக்கலாம்னு அப்படி ஆர்த்தம் சாப்தமாக இல்லையே, வெறும் அர்த்தத்தை கொண்டு தான் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் துவயத்தில் அப்படி இல்லை, நன்னா ஸ்பஷ்டமாக ஸ்ரீமன்னாராயண சரணவு என்று, ஸ்ரீமன்னாராயணா என்று பெரிய பிராட்டியாரோடு கூடி இருக்கிற நாராயணன் மிக மிக ஸ்பஷ்டமாக துவயத்தில் இருக்கார் போல, இந்த உலகமுண்ட பெருவாயாலும் அகலகில்லே நிலையம் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு அவர் சரணாகதி பண்ணினார். இதுதான் பூர்ண சரணாகதி என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் ஸ்பஷ்டமாக காட்டியிருக்கிறார்கள். மற்ற இடத்துலலாம் கூட சரணாகதி பண்ணினார், ஆனால் அந்த சரணாகதியில் கொஞ்சம் பூர்த்திக்கு குறவு உண்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது பூர்த்தியான சரணாகதி. என்னால் இது உலகமுண்ட பெருவாயா திருவாய்மொழியில் தான் என்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இன்னொரு விஷயம் அது என்ன சொல்லணும்னு கேட்டால், பூர்த்தி சரணாகத்தியில் மட்டும் பூர்த்தி இல்லை, சரண்ய விஷயத்திலையும் பூர்த்தி இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னான். அதாவது சரணாகதன் என்னால் இவன் சரணாகதி பண்ணுறவன், சரண்யன் என்னால் சரணாகதி பண்ணப்படுபவன், அதாவது அந்த சரணாகதிக்கு பலன் கொடுக்குறவன் யாரோ அவனுக்கு சரண்யன்னு பேர். அந்த சரண்யனுக்கும் என்ன உண்டுனா பூர்த்தி என்கிறது இங்கே தான் உண்டுன்னு சொன்னான். மற்ற இடத்த காட்டிலும் இந்த இடத்துல தான் உண்டுன்னு சொன்னான். அதென்ன பூர்த்தி என்னால் முதலிலே பாருங்கள், ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சரணாகதியை பற்றி பிரபத்திக்கு தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் ஒரே ஒரு நியமம் உண்டு. பிரபத்திக்கு விஷய நியமம் மட்டுமே உள்ளது. புலலோகாச்சாரியர் ஸ்பஷ்டமாக காட்ட, பிரபத்திக்கு விஷய நியமமே மட்டுமே உள்ளது என்று சிறு சுக்தி சாச்சார். அதாவது யார் வேண்டுமானாலும் பண்ணலாம், எங்கு வேண்டுமானாலும் பண்ணலாம், எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் பண்ணலாம், எதற்காக வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆனால் யாரிடத்தில் பண்ணணுன்றதுல மட்டும் நியமம் உண்டு. யாரிடத்தில் வேண்டுமானாலும் பண்ணலாம்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. என்ன பண்ணலாம், எம்பெருமானை தவிர வேறொருத்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்னால் பூர்ண விஷயத்தில் தான் சரணாகதி பண்ணணுமே தவிர பூர்ணம் இல்லாத விஷயத்தில் சரணாகதி பண்ண முடியாது. மற்ற தேவத்துகளுக்கெல்லாம் பூர்த்தியே கிடையாது. பகவான் என்னால் ஸ்ரீமன் நாராயணன், அவனுக்கு ஒருத்தனுக்குத்தான் பூர்த்தி உண்டு. அதனால் பூர்ண விஷயத்தில் தான் சரணாகதி பண்ணணும்னு பொதுவாக சொல்லிட்டார். ஆனால் மேலே என்ன அழகாக சொல்கிறாருன்னு கேட்டால், பூர்ண விஷயமாவது அச்சாவதாரம் என்று சொல்லிட்டார். பூர்ண விஷயம்னு சொன்னால் அது எங்கேன்னு கேட்டால், எம்பெருமானிக்கே பல நிலைகள் உண்டு. அவன் என்ன சொல்கிறான், பரமபுத்தத்தில் இருக்கிற நிலை பரத்துவம், திருப்பார்க்கடலில் இருக்கிற நிலை வியூகம், அதே போல் எல்லாருடைய நெஞ்சுகளிலேயும் உரைகின்ற நிலை அந்தர்யாமித்வம், ராமனாய் கண்ணனாய் அவதரித்த நிலை விபவம் என்று இத்தனை நிலைகள் இருக்கிறது. இந்த நிலைகளெல்லாம் சரணாகதி அவ்வளோவா நமக்கு பிரயோஜனப்படாது. எல்லாம் ரொம்ப அழகாக சூத்திரமெல்லாம் அருள் செய்து விட்டார். பூகத்த ஜலம் போலே அந்தர்யாமித்வம், ஆவரண ஜலம் போலே பரத்துவம், பெருக்காறு போலே விபவங்கள் என்று சொன்னார். இதெல்லாம் நிறைய சொல்லி அதில் தேங்கின மடுக்கள் போலே அச்சாவதாரம் என்று சொன்னார். அதனால் எம்பெருமானுடைய மற்ற நிலைகளில் சரணாகதி பண்ணினால் அது நமக்கு பலன் கொடுக்கறது கூட கஷ்டம். ஆனால் எங்கே சரணாகதி பண்ணலான்னு கேட்டால், பூர்ண விஷயத்தில் பண்ணணும்னா பூர்ணம் என்கிறது எங்கேன்னு கேட்டால், பூர்ண விஷயமாவது அச்சாவதாரம்னு சொன்னேன். அதாவது விஷய நியமமாவது குணபூர்த்தி உள்ளவிடமே விஷயமாகை, பூர்த்தி உள்ளது எங்கேன்னு கேட்டால் அச்சாவதாரத்திலே என்பது விலலோகாச்சாரியரின் சிவசூக்தி. ஆழ்வார்கள் பல இடங்களிலும் பிரபத்தி பண்ணியிருந்தும் அச்சாவதாரத்திலே என்று சொல்லிவிட்டு, அதுக்கு மேலத்தான் இதுக்கு எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தில் பூர்த்தி உள்ளவன் என்பதற்கு வேதத்திலேருந்து பிரமாணம் காட்டுறார். கடவல்லி அதில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்ரீசூக்தி அதை எடுத்து காட்டுறார். பூர்ணம் எங்கையாலே எல்லா குணங்களும் புஷ்கலங்கள் என்று காட்டினார். எம்பெருமான சொல்லுகிற பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்னால், பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத்து பூர்ணமுதச்சியத்தே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவ அவசிஷியத்தே சர்வம் பூர்ணம் சகோம் என்று. இதுதான் அந்த கடவல்லியில் இருக்கக்கூடிய பூர்ண ஸ்ருதி. பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் கடவல்லி என்கிற உபநிஷத்து. அதை எடுத்து பார்த்தோமானால் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்ற அந்த துவயத்தினுடைய பூர்வ வாக்கியம் இருக்கிறதான். அதுக்கு அடுத்தபடி இந்த பூர்ண ஸ்ருதி இருக்கிறதா, அதுக்கு அடுத்தபடி உத்தர வாக்கியம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்கிற உத்தர வாக்கியம் இருக்கிறது என்று இப்படி துவய அந்த கடவல்லி உபநிஷத்தினுடைய ஒரு ஆணுபூர்வியை இப்படி நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகையினாலே எம்பெருமான சரணம் பத்திர பொழுதும் பூர்ண விஷயத்தில் தான் பண்ணணும்னா பூர்ண விஷயம் எதுன்னு கேட்டார், பூர்ண மதகான்னர். அந்த பூர்ண மதகான்னா பரமபதத்தில் பரமாசுதேவனாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கிறானே அங்கே எம்பெருமான் பூர்ணமாக எழுந்துள்ளிருக்கிறான். ஆனால் பூர்ணமிதம் இங்கே அச்சாவதாரமாக எழுந்துள்ளிருக்கிறானே இதுவும் பூர்ணம்னு சொன்னார். அப்போ எப்படி ஏற்பட்டது இது, பூர்ணாத்து பூர்ணமுதச்சதே. அந்த பூர்ணமான பரவாசுதேவன் தான் இங்கே வந்து பூர்ணமான அர்ச்சாவதாரமாக எழுந்துள்ளிருக்கிறான். அப்போ பூர்ணம் பூர்ணசிய பூர்ணமாதாய அந்த பூர்ணத்தினுடைய பூர்ணத்தை முழுமையை அப்படியே கொண்டு வந்து இங்கே பண்ணினாலும் கூட இங்கே எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தில் பூர்ணமே அவசிஷியத்தே பூர்ணமாகவாக எழுந்துள்ளிருக்கிறான். சர்வம் பூர்ணம் என் எல்லாம் பரிபூர்ணமாக இருப்பது இந்த அர்ச்சாவதாரத்திலே தான் என்று இப்படி சொல்கிறான்.
இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நம்மாழ்வார் என்ன பண்ணினார்னா, நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீள்கடல் வண்ணனே என்று சொன்னார். நெஞ்சினால் நினைத்து ஒருத்தன் இதுதான் எம்பெருமானுடைய திருமேனி என்று ஏதோ ஒரு திருமேனியை எழுந்தருள பண்ணினால் அவன் ஆறுன்னு கேட்டா அவன் நீள்கடல் வண்ணன் சொன்னார். அவன் பரமபுதநாதனை தவிர வேறொருவன் இல்லை. ஏதோ இவன் வந்து ஒரு சித்திரத்தில் ஏழை பண்ணியிருக்கான், ஒரு பொம்மையில் ஏழை பண்ணியிருக்கான், இது போய் எப்படி எம்பெருமான் ஆக முடியும் என்று சந்தேகிக்கவே வேண்டாம். எம்பெருமான் அங்கே எழுந்தொழி இருக்கிறான் என்று சொன்னார். இன்னும் ஒருபடி போய் முதலி ஆண்டான் என்ன சொன்னார்னு கேட்டால், இதையே வேறு விதமாக கொஞ்சம் மாற்றி யோசி என்று காட்டினார். நமக்கு என்ன சொன்னார்னா, இங்கே எழுந்தொழி இருக்கிறவன் தான் பரமபுதத்தில் இருக்கான்னு நினைன்னு சொன்னார். அதாவது அங்கே இருக்கிறவன் தான் இங்கே இருக்கான்னு சொன்னால் அங்கே இருக்கிற எம்பெருமானுக்கு மேன்மை சொல்லப்படுகிறது. அப்படி இல்லை, இங்கே அர்ச்சாவதாரமாக சேவிக்கிற எம்பெருமான் இவன் தான் பரமபுதத்திலும் எழுந்தொழி இருக்கிறான்னு சொன்னால் அப்போ அர்ச்சாவதாரத்துக்கு பிராதானியம் என்ன, அப்படி முதலி ஆண்டான் அருள் செய்த வார்த்தை என்ன வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார்கள். ஆயினாலே இப்படி அந்த எம்பெருமான் பூர்ணமாக இருக்கிற இடம் என்னால் அது அவனுடைய எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக இருக்கிறது எங்கேன்னு கேட்டால் அது அர்ச்சாவதாரத்திலே தான் அப்படின்னு சொன்னார். அதைத்தான் அழகமுனவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் அருளி செய்கிற பொழுது, தமர்கொந்த அடியோ முக்கே என்னும் பின்னானார் வணங்குமிடத்திலே எல்லாம் பூர்ணம் என்று சிறு சுக்தி அருளி செய்தார். தமர் கொந்த அடியோ முக்கே என்று என்னும் பின்னானார் வணங்கும் சோதி. நான் அந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை எல்லாம் விளக்கல்ல. ஆக வணங்கும் இடம் என்னால் அது பின்னானார் வணங்கும் சோதி அர்ச்சாவதாரம். அந்த அர்ச்சாவதாரத்தில் எல்லாம் பரிபூர்ணம்னு சொன்னார். எல்லாம் பரிபூர்ணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல்கிறார் ஸ்ரீவஜன பூஷணத்தில் பிரலோகாச்சாரியர் இன்னும் இரண்டு மூணு சூத்திரங்கள் சொல்கிறார். பிரபத்திக்கு அபேட்சிதங்களான சௌலபியாதிகள் இருட்டறையில் விளக்கு போல பிரகாசிப்பது இங்கே என்று சொல்கிற பிரபத்திக்கு அபேட்சிதங்கள் என்னென்னா, நாம் பிரபத்தி பண்ணுறோம், நம்மிடத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கிறது, அந்த தோஷங்களை பாராமல் நமக்கு அவன் அனுகிரகம் பண்ணணும்னா அல்லது தோஷங்களையே போக்கியமாக ஏற்றுக்கொண்டு அவன் அனுகிரகம் பண்ணணும்னா எம்பெருமானுக்கு வாத்சல்யம் இருக்கணும். அந்த வாத்சல்யம் எங்கே பிரகாசிக்கணும்னா அர்ச்சாவதாரத்தை தான் பிரகாசிக்கும், பரமபுத்தத்தில் பிரகாசிக்காதுன்னு. சௌலபியம் அறப்பெரியவன் ரொம்ப தாழ்ந்தவனோடு அப்படி கலந்து தனக்கு தன்னை தாழ விட்டு கொண்டு இருக்கைன்னா அதுவும் அர்ச்சாவதாரத்தில் தான் முடியும்னு. ஏன்னா பரமபுத்தத்தில் எல்லாரும் அவனுக்கு சமமானவர்கள், தம்மையே நாளும் மணங்கி தொழுவார்க்கு தம்மையே உக்க அருள் செய்வர்னு அப்படி இருக்கிற அப்படினாலே அங்கே அறப்பெரியவனான பகவான் சொன்னான். எல்லா நித்தியதூர்களும் கூட அறப்பெரியவர்கள் தான். அப்போ தாழ்ந்தவர்கள் இங்கே யாருமே கிடையாது. அப்போ எம்பெருமான் எப்படி தன்னை தாழ விட முடியும்? அதே போல் தோஷம் இருக்கிறவர்களிடத்தில் தோஷங்களையும் போக்கியமாக கொள்ளுதல் வாத்சல்யம்னு சொன்னால் பரமபுதத்தில் யாரிடத்தில் என்ன தோஷம் இருக்கிறது? தோஷமே கிடையாது. அதனால் எம்பெருமான் வாத்சல்யத்தை அங்கே காட்டவே முடியாது. இப்போது ஒருத்தனுக்கு கஷ்டம் இருக்கிற பொழுது இரக்கம் காட்டினால் உடனே இவனுக்கு எவ்வளவு இரக்க சுபாவம்னு கொண்டாடுவா. கஷ்டமே இல்லாத இடத்துல இரக்கத்தை எப்படி காட்ட முடியும்? காட்டவே முடியாது. பரமபுதத்தில் யாருக்கு என்ன கஷ்டம்? ஒன்றும் கிடையாது. அதனால் அவனுடைய அந்த சௌலபியம் வாத்சல்யம் தயை காருண்யம் முதலான அத்தனை திருக்கல்யாண குணங்களும் நன்றாக பிரகாசிக்கிறது எங்கேன்னு கேட்டால் அர்ச்சாவதாரத்தில் தான். ஏன்னா இங்கேத்தான் தோஷம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், இங்கேத்தான் கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்கள், இங்கேத்தான் இறங்கத்தக்கவர்கள் இருக்கிறார்கள். ஆயினால் அந்த எம்பெருமான் திருக்கல்யாண குணங்கள் இருட்டறையில் விளக்கு போலே பிரகாசிப்பது இங்கேன்னு ரொம்ப அழகான திருஷ்டாந்தம். அதாவது விளக்கு, அதில் வெளிச்சம் இருக்குது, விளக்கில் வெளிச்சம் எப்பொழுதும் இருக்கிறது, அது ஒரே மாதிரியான வெளிச்சம்தான். ஆனால் நல்ல பட்டப்பகலில் அந்த விளக்கை ஏற்றி வைத்தோமானால் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதே இல்லை. ஏன் பிரகாசிக்கலை, ஒருவேளை வெளிச்சம் இல்லையோ அப்படின்னு கேட்டால், சுற்றிலும் வெளிச்சம் இருக்கிற அப்படின்னாலும் இந்த வெளிச்சம் எடுபடல், அவ்வளவுதான். அதுபோல் பரமபுத்தத்தில் சுற்றிலும் இருக்கிறவர்கள் நித்தியமுக்தர்களாக இருக்கிற அப்படின்னாலே எம்பெருமானுடைய இந்த வாத்சல்யம் சௌசல்யம் சௌலபியம் எடுபடவே இல்லை. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால், சுற்றிலும் இருக்கிற இருட்டில் விளக்கேற்றி வச்சா அந்த விளக்கு நன்னாக பிரகாசிக்கிறது. ஏன்னா விளக்கில் மட்டும்தான் ஒளி, மற்ற இடமெல்லாம் இருட்டு. அதுபோல் எம்பெருமான இடத்துல மட்டும்தான் குணம், மற்ற எல்லாரும் சம்சாரிகளாய் இப்படி தோஷக்கு பூயிஷ்டர்களாக இருக்கிறார்கள். ஆகினாலே எம்பெருமானுடைய அத்தனை கல்யாண குணங்களும் நன்றாக பிரகாசிக்கிறது எங்கன்னா இருட்டறையில் விளக்கு போலே அது நன்றாக பிரகாசிப்பது இங்கேன்னா எங்க, அர்ச்சாவதாரத்திலே தான் என்று சொன்னார். ஆகினாலே அப்போது அர்ச்சாவதாரத்தில் தான் எம்பெருமானுக்கு பூர்த்தி இருக்கிறது, எல்லா குணங்களும் நன்னா பிரகாசிக்கிறது. அப்போ அர்ச்சாவதாரத்தில் தான் பிரபத்தி பண்ணணும், சரணாகதி பண்ணணும், வேறு எங்கேயும் பண்ண முடியாது. அதான் சொல்லிட்டாரு, பூகதஜன் ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தீர்த்தம் வேணும்னா நீ பூமிக்கு அடியிலேயே தீர்த்தம் இருக்குது, அது நல்லா கடப்பாறையால் வெட்டி எடுத்துக்கோன்னா என்றைக்கு அவன் எடுக்கிறது, என்றைக்கு அவன் சாப்பிட்றது, அதுக்கு கடப்பாறையும் மண்வெட்டியும் எவ்வளவு ஆழம் போகணும் அதெல்லாம் கஷ்டம். அதுபோல் அந்தர்யாமித்தம், எம்பெருமான் உன் நெஞ்சுக்குள்ளேயே எம்பெருமான் இருக்கான், அவனை நீ பற்றுன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம், அவனை அட்டாங்க யோகங்களால் அல்லது அவனை பற்ற முடியாது.
சரி ஆவரண ஜலம்னு ஒன்று இருக்கான் நம்மளுடைய அண்டத்தை சுத்தி அந்த ஜலத்தை குடித்து தாகம் தீரலாமா அது ஆவரணத்தை தாண்டி போனாத்தானே அது போல பரமபதமும் அதே கணக்கு தான் சரி பார்க்கடல் போல வியூகம்னு சொன்னா திருப்பார்கடல்ல நிறைய இருக்கு தண்ணீர் இல்ல பாலே இருக்கு குடிக்கலாமே என்னால் அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியல பாலாடி நீ கிடக்கும் பெண்பை யாம் கேட்டேயும் காதால கேட்கலாமே தவிர கண்ணால பார்க்க முடியாது அதனால அதுவும் உபயோகம் இல்லை சரி என்னைக்கோ நல்ல மழை பெஞ்சதுன்னா அன்னைக்கு இருந்த வாழ்க்கை அது உபயோகப்பட்டிருக்கும் இன்னைக்கு என்ன சுவாமின்னு கேட்டா அப்பா அதைத்தான் சொல்றார் அன்னைக்கு பெய்த மழை ஆறுகளிலே குளங்களிலே தேங்கி இருந்தால் அது இன்றைக்கும் பயன்படுவது போல அன்றைக்கு விபவாவதாரங்கள் இன்றைக்கும் சந்நிதிகளிலே அர்ச்சாவதாரமாக எழுந்தொழியிருக்கிறபடினாலே அது நமக்கு அதிலே தேங்கின மடுக்கள் போலே என்ன இது பிரயோஜனப்படுறது ஆயினாலே அர்ச்சாவதாரம் தான் சரணாகதி பண்ணுபவர்களுக்கு நல்ல சரியான இடம் அது அதனால நாம் சரணாகதி பண்ண வேண்டியது எங்கன்னு கேட்டா பூர்த்தி உள்ள விஷயத்தில் பூர்த்தி உள்ள விடம் எதுன்னு கேட்டா அர்ச்சாவதாரத்திலேன்னு சொன்னார் அதனால நம்மாழ்வார் பண்ணின சரணாகதி பூர்ண சரணாகதின்றதுக்கு இது ஒரு அர்த்தம் சொன்னேன் உடனே இதுலேயும் ஒரு கேள்வி கேட்கலாம் அதெல்லாம் சரி சுவாமி பூர்ண சரணாகதி அர்ச்சாவதாரத்திலேன்னு சொன்னீரே தவிர அர்ச்சாவதாரத்திலேயே ஏன் பரமபதத்தை சரணாகதி பண்ணார் அதே போல் ஆறாவது ஆழ்வான் திருக்குடந்தையில் சரணாகதி பண்ணினா அதுவும் அர்ச்சாவதாரம் தானே ஏன் திருவள்ளவாழில் பண்ணினார் அதெல்லாம் அர்ச்சாவதாரம் இல்லையா அங்கே பூர்த்தி இல்லையான்னு கேட்டால் அதை விட அதிக பூர்த்தி திருவேங்கடமுடையான இடத்துல இருக்கான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதைத்தான் அழிமுனவாள பெருமாள் நாயனார் மிக அழகாக காட்டுகிறார் என்ன சொல்கிறான்னா மன்னோர் விண்ணோர் வைப்பில் போகின்ற எழுகுலகுக்கு உயிர் பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் உஜ்வலம் திருவேங்கடமுடையான இடத்துல தான் வாத்சல்யம் நன்றாக பிரகாசிக்கிறதுன்னு சொன்னார் என்ன காரணம்னா திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ எல்லாருக்கும் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறவன் அவனை பற்றி பாசுரங்கள் எல்லாம் பாருங்கள் அவன் பரமத்தில் இருக்கிற நித்திய சூரிகள் வராளாம் அவன் எப்படி கண்ணாவான் என்னும் மன்னோர் விண்ணோர்க்கு விண்ணோர்க்கும் கண்ணாவான் மன்னோர்க்கும் கண்ணாவான்றான் பரமத்தில் இருக்கிறவள்லாம் இறங்கி வந்து சேவிக்கிறாளாம் பூலோகத்தில் இருக்கிறவா ஏறி போய் சேவிக்கிறாளாம் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கானா இரட்டை குழந்தையை பெற்ற தாய் என்ன பண்ணுவள்னா தன்னுடைய இரண்டு முலைகளையும் இரண்டு குழந்தைகளுக்கு இரு பக்கத்திலே கொடுத்து கொண்டு தான் இருக்கிற தாயை போலே அப்படி திருவேங்கடமுடையான் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கானே இந்த பரிபூர்த்தி வேற எந்த எம்பெருமானுக்கும் வேற எந்த அர்ச்சாவதார எம்பெருமானுக்கும் கிடையாது அதையும் தவிர இன்னொன்று சொன்னார் என்னன்னா பரத்வம்னா நித்திய சூர்கள் என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமர்கள் காண்பதற்கு என்று என்னாலும் நின்று இமையோர்களே தீ என்ன எம்பெருமான் உலகளந்த திருவடி அதை சேவிக்கணும்னுட்டு பரமபுத்தில் நித்திய சூர்கள் வந்து சேவிக்கிறான்னு சொன்னார் அது ஆச்சு அது மேன்மை பரத்வம் சொல்லப்பட்டது அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமோ சௌலபியம் என்ன சொன்னார் காணமும் வானரமும் வேடுமுடைவே எங்கடம் என்ன அதுதானே திருவேங்கடத்தினுடைய பெருமை அதை யார் அந்த திருவேங்கடமுடையான அனுபவிக்கிறான்னு கேட்டால் காணம் என்னால் காட்டுவாசி ஜனங்கள் அர்த்தம் வானரம் என்னால் குரங்கு முதலான ஜந்துக்கள் அர்த்தம் வேடு என்று சொன்னால் வேடர்கள் சிலைக்க வேடர் தெழிப்பறாத என்று சொல்லப்பட்டபடி வேடாறு திருவேங்கடம் மேயபிளக்கே ஒரு காலத்தில் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த இடத்துல இருந்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே தவிர அதாவது உயர்ந்தவர்கள் என்னால் இதற்கு மேற்பட்ட உயர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லும்படியான நித்திய சூரிகள் தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் இதற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லும்படியான காணம் வானரம் வேடு ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்களானால் எத்தனை பாசுரங்கள் நான் காட்டுவேன் இப்போ முதலாழ்வார்களுடைய பாசுரத்தில் எத்தனை இடத்துல நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட அந்த ஜந்துக்களெல்லாம் எம்பெருமானுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ணுறது என்ன மந்திபாய் வடவேங்கட மாமலை குரங்குகள் பாயக்கூடிய வடவேங்கட மாமலைன்னு சொன்னார் கார்த்த களங்கனிக்கு கை நீட்டும் வேங்கடமே சொல்கிறார் ஏதோ ஒரு குரங்கு அது என்ன பண்ணிதான் பேர்த்தோர் கடுக்கு ஒரு ஆண் குரங்கு என்ன பண்ணிதுன்னா அங்கே எதிரில் பார்த்து தான் ஜலத்தில் பார்த்தா தன்னுடைய பிம்பமே தெரிஞ்சுதான் அது என்ன பண்ணிதுன்னா அது பேர்த்தோர் கடுவனன பேர்ந்து என்ன கார்த்த களங்கனிக்கு கை நீட்டும் என்ன இந்த குரங்குகள்லாம் என்ன காரியம் பண்ணுறது ஆனை அது என்ன பண்ணுறது புட்பத்தை சமர்ப்பித்து பெருமாளுக்கு கொடுக்கறது புலி சந்திரனை அப்படியே பறித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாமான்னு பார்க்கறது எல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் பார்த்தீர்களானால் இப்படிப்பட்ட ஜந்துக்கள் எல்லாம் திருவேங்கடத்தில் என்னென்ன காரியம் பண்ணுறதுன்னு அதையே விசேஷமாக பல பல பாசுரங்களிலே அதுவும் முதலாழ்வார்கள் திருமணிசிப்பிரான் போன்றவர்கள் மிக அற்புதமாக அனுபவித்திருக்கிறார்கள் ஆயினாலே காணம் வானரம் வேடு என்று நீச்சமானவர்களும் கூட அந்த திருவேங்கடமுடையானை சேவிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ திருவேங்கடமுடையானுக்கு இருக்கிற சௌலபியம் வேற எந்த எம்பெருமானுக்கும் கிடையாது சௌலபியம் என்னால் அவனுக்குத்தான் வாத்சல்யம் என்னால் அவனுக்குத்தான் என்று இதைத்தான் சௌலபிய வாத்சல்யங்கள் மிக்க இடம் என்னால் அது திருவேங்கடம் தான் என்று இப்படி காட்டினார் அப்போ திருவே சரணாகதிக்கு
எது பூர்ணமான விஷயம்னு கேட்டான். முதல்ல சரணாகதி என்னால் பூர்ண சரணாகதி, அது பின்னால் சொல்ல போகிறேன் மறுபடியும். எந்த பூர்ண விஷயத்தில் சரணாகதி என்னால் பூர்ண விஷயம் என்கிறது திருவேங்கடமுடையான். ஏனென்று கேட்டால் பூர்ண விஷயம் என்கிறது முதல்ல அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரத்திலையும் இன்னும் பூர்ண விஷயம் என்கிறது திருவேங்கடமுடையான் தான் என்கிறபடியினாலே ஆழ்வார் பண்ணின சரணாகதி பூர்ண சரணாகதி என இந்த உலகம்ண்ட பெருவாயா வாசனத்தில் காட்டியிருக்கிறார்கள். இதற்கு மேலே இப்பொழுது அந்த உலகமுண்ட பெருவாயா பாசுரத்துடைய சாரத்தை மிக சுருக்கமாக மணவாள மாமன்கள் அருளி செய்த பாசுரம், அதற்கு பிழலோகஞ்சீர் அருளி செய்த வியாக்கியானம், அதுவும் ரொம்ப சுருக்கமான விஷயம்தான். அடியேன் தெரிவித்து விடுகிறேன். என்ன காட்டுகிறார்? உலகுய்யமால் நின்ற உயர்வேங்கடத்தே அலர் மகளை முன்னிட்டு அவந்தன் மலரடியே வன்சரணாய்ச் சேர்ந்த மகிழ்மாறன் தாளினையே உன்சரணாய் நெஞ்சமே உள் என்பது மணவாள மாமினிகள் அருளி செய்த திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம். இந்த உலகமுண்ட பெருவாயா என்கிற திருவாய்மொழியினுடைய சாரமான பாசுரம் இது. ஏற்கனவே அடியன் முன்பே தெரிவித்திருக்கிறபடி சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் என்று பார்க்கிற பொழுது சொல்லையும் எடுத்துக்கொள்ளுகிறார், பொருளையும் எடுத்துக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியே அந்த ஆழ்வாருடைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய சொற்களை எப்படி எடுத்தார், பொருளை எடுத்தார், எப்படி எடுத்தார் என்பதை மிகச் சுருக்கமாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள் என்ன சொல்கிறார். முதல்ல தொடங்குகிற பொழுதே உலகுய்ய மால் நின்ற உயர்வேங்கடம் அப்படின்னு சொன்னார். அதாவது எம்பெருமான் உலகெல்லாம் உய்யும்படியாக மால் நின்ற உயர்வேங்கடம்னு சொன்னார். என்ன காரணம் என்னால் நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியிலே, இந்த திருவாய்மொழியிலே திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடம் என்று சொல்லியிருக்கார். உலகுக்கெல்லாம் திலகம் போல இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அது திருவேங்கடம் என்று நம்மாழ்வார் சொன்னதை அப்படியே கருத்திலே கொண்டு உலகு மால் நின்ற உயர்வேங்கடம் என்று அப்படி காட்டினார். உலகு உய்ய மால் நின்ற, இன்னும் சொல்ல போனால் மற்ற ஆழ்வார்களையும் சேர்க்கலாம். நம்மாழ்வாருக்கு அவயவபூத்தரான ஆழ்வார்கள் என்று பார்த்தால் பெரியாழ்வார் அவர் என்ன சொன்னார்? சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி என்று அவனை சொன்னார். புலலோகஞ்சீர் எடுத்து காட்டுறார் இந்த பாசுரத்தை. அவன் திருவேங்கடம், உயர்ந்த திருவேங்கடம், சென்னியோங்கு தன் திருவேங்கடம், அதை எழுந்தொழிக்கிற எம்பெருமான் ஆறுனா உலகு தன்னை வாழ நின்ற நம்பி என் அவர் அருளி செய்தார். இதையெல்லாம் அப்படியே கருத்திலே கொண்டு மணவாள மாமினிகள் ஒரு வெண்பா பாசுரத்தில் எப்படி காட்டுகிறார், உலகுய்ய மால் நின்ற உயர்வேங்கடம் என்று அப்படி காட்டினார். எம்பெருமான் திருவேங்கடமலையிலே எழுந்தொழியிருக்கிறான்னு ஆழ்வார்கள் மட்டுமா சொன்னார்கள்? இன்னும் சொல்ல போனால் தமிழ் இலக்கியங்களிலே கூட எவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வீங்கி நீர் அருவி வேங்கடத்து உச்சி மீமிசை பகையணங்காழியம் பால்வன் சங்கமம் தகபெரு தாமரை கையில் ஏந்தி நலங்களர் ஆரம் மார்பில் பூண்டு பொலம்பு ஆடையின் பொலிந்து தோன்றிய செங்கன் நடியோன் நின்ற வண்ணம் என்று இது சிலப்பதிகாரம். இது சமய இலக்கியம் இல்லை. அதில் கூட அந்த திருவேங்கடமுடையான் அங்கே எழுந்தொழிருக்கிற நிலை அது அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உலகுய்யமால் நின்ற உயர்வேங்கடம் உயர்வேங்கடத்தேன்னு சொல்கிறார். அங்கே தான் சரணாகதி பண்ணுறார். என்னால் உலகுய்யமால் உலகமெல்லாம் உஜ்ஜீவிக்கும்படியாகன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? கீழே சொன்னது அத்தனையும் நாம் நினைத்து கொண்டு பார்க்க வேண்டும். உலகம் என்னால் எம்பெருமானுக்கு இரண்டு உலகங்கள், நித்திய விபூதி லீலா விபூதி என்று இரண்டு உலகங்கள். நித்திய விபூதியில் உயர்வர உயர்ந்தவர்கள் என்று சொன்னால் நித்திய சூரிகள், லீலா விபூதியில் இதற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லும்படியான தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் நீச்சமான ஜந்துக்கள் என்று பார்க்கிறோம் இல்லையா. புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே என்று சொல்கிறாரு நம்மாழ்வார் வேறொரு இடத்துல. அப்படி பார்த்தார். அப்போ உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எல்லாரையும் சொன்னால் அப்போ உலகம் அத்தனையும் அதில் அடங்கி போயிட்டு பாருங்க. அப்போ திருவேங்கடமலையில் எம்பெருமான் எதற்காக என்ற உலகு உய்ய, ஏன்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவாத்மாக்களும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் உஜ்ஜீவிக்கும்படியாக அப்படி இருக்கக்கூடிய உயர் வேங்கடம்னு சொன்னார். அந்த வேங்கடத்துக்கு எவ்வளவு பெருமை! உயர் வேங்கடம் என்னால் இந்த வேங்கடத்தில் தான் எம்பெருமானுடைய சௌலபிய சௌசல்யங்கள் வெளிப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் என்ன தெரிவிப்பார்? திருவேங்கடமுடையான் கூட வேண்டாம், நமக்கு திருவேங்கடமே போகிறோன்றார். என்ன சொல்ல, மலை ஒன்றுமே தொழ நம்மினை ஓயுமே, மலையை சேவிச்சாலே போகிறோம் நம்முடைய பாபங்களெல்லாம் போடும், திருவேங்கடமுடையானும் வேணாம் அப்படின்னார். உடனே வியாக்கியானத்தில் ரொம்ப ரசமாக நம்பளில் என்ன காட்டினார்னா மலையிலே ஒரு ஏகதேசமாயித்து திருவேங்கடமுடையான். ஏகதேசம்னா என்ன அர்த்தம்? மலையில் எத்தனையோ பாறை இருக்குது, ஒரு கொடுமுடி இருக்குது, அதுபோல் திருவேங்கடமுடையானும் ஒருத்தன் அவ்வளோதானே தவிர நமக்கு மலையே உத்தேசம், மலையே திருவுடம்பு, மலையே உத்தேசம் என்று சொன்னால் அதில் உயர்வேங்கடத்தை என்ன அதை காட்டினார். அது சரணாகதிக்கு பூர்ணம் பூர்ணமான விஷயம்தான். சரணாகதிக்கு நம் வேண்டியது என்பதை உயர்ந்து அதாவது காட்டினார். உலகுய்ய மால் நின்ற உயர்வேங்கடத்தை என்ன அந்த விஷயத்தை காட்டினார். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் கேட்டால்
அப்படி சரணாகதி பண்ணணும்னா பூர்ண சரணாகதி என்றால் அது எப்படி இருக்கணும்? பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பட்டணும். அதுதானே சொல்லியிருக்கிறது. இளையபெருமாள் சரணாகதி பண்ணுற பொழுது சப்ராத்து சரணவு காடன் நிபீட்டிய ரகுநந்தனா என்று சீதாமுவாச்ச அத்தியசாக என்ன சீதாமுவாச்ச என்ற சீதையை பார்த்து சொன்னான்னு சொல்கிறேன். என்ன சொன்னானா ரொம்ப அழகா அந்த இடத்துல நம்மள வியாக்கியானம் பண்ற பொழுது என்ன சொன்னார்? சக்கரவர்த்தி திருமானுடைய திருச்செவியிலே சொன்னான். அதாவது சீதை தான் எம்பெருமானுக்கு காதான், எம்பெருமானுக்கு நேர காதல விழாது. சீதை என்று சொன்னா சீதை மூலமா எம்பெருமானுக்கு போய் சொன்னா அப்பத்தான் எம்பெருமானுக்கு அது போய் சேரும். அதனால திருவடியிலே வணங்கி திருச்செவியிலே சொன்னான் என்ன அந்த திருவடியை பிடித்து கொண்டான். பிராட்டியை பார்த்து விண்ணப்பித்தான். உடனே அவனுடைய சரணாகதி பலித்து விட்டது. ஒருவேளை இப்படி கூட சொல்லலாமோ, பரதாழ்வான் பெருமாளும் பிராட்டியும் இருக்கிற இடத்துல தான் வந்து சரணாகதி பண்ணினான். ஆனாலும் கூட அவன் பிராட்டியை முன்னிட்டதாக அங்கே வந்து சிறுசுக்திகள் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் அவனுக்கு உடனே பலிக்கலை, 16 வருஷம் கழித்து தான் பலித்தது என்ன கூட இப்படி சொல்லலாமோ என்று தோன்றுகிறது. அது தனி விசாரம் பண்ண வேண்டிய விஷயம், அதை விட்டுவிடுவோம். ஆக இப்போ என்னன்னா இங்கேயும் கூட என்ன பண்ணினார் என்னால் அதைத்தான் மணவாள மாமினிகள் பாசுரத்தில் மிகவும் ஸ்பஷ்டமாக உலகுய்ய மால் நின்ற உயர்வேங்கடத்தே அலர் மகளை முன்னிட்டு, அதுதான் பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு சொல்றார். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த உலகமுண்ட பெருவாயா பாசுரத்தில் மற்ற கீழே சொன்ன சரணாகதியில எல்லாம் ஸ்பஷ்டமாக பெரிய பிராட்டியாரை பற்றின பேச்சே இல்லை. ஆனால் இங்கே திருமாமகள் கேள்வா தேவா என்று எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் அருளி செய்கிற திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்று எம்பெருமானை பார்த்து சொன்னார். இப்போ திருமாமகள் கேள்வா தேவான்னு சொன்னான். ரொம்ப அழகான விஷயம். இது வியாக்கியானத்தில் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி தம்முடைய வியாக்கியானத்தில் ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து காட்டுறார். அதாவது தைத்திரிய யஜுர்வேதத்தில் காடக பிரஸ்னம், அதில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்ன ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. வாக்கியம் ஸ்ரத்தையா, ஸ்ரத்தா என்று பிராட்டிக்கு பெயர். ஸ்ரத்தா என்னால் பற்றத்தகுந்தவள் நம்பத்தகுந்தவள் என்று அர்த்தம். அது ஸ்ரத்தா, நாம் ஸ்ரத்தையோடு அவளை பத்தணும். அப்படிப்பட்ட ஸ்ரத்தையா அந்த பிராட்டியினாலே தேவஹ தேவனான எம்பெருமான் தேவத்துவம் அஷ்ணுதே தேவத்துவத்தை அடைந்தான்னு சொல்கிறார். அது இன்னொரு படி மேலே போய் நம்முடைய ஆச்சாரியர்கள் வேறு இடத்துல காட்டுற பொழுது என்ன சொன்னார்? ஸ்ரத்தையா தேவஹான்னு சேர்ந்து ஒரு கோல்ய பதம். இப்போ ஸ்ரத்தை பிராட்டியினாலே தேவனான எம்பெருமான் தேவத்துவத்தை அடைந்தான்னு சொன்னால் அதில் என்ன விசேஷம்? அவன் தான் ஏற்கனவே தேவனாக இருக்கான், இன்னும் தேவத்தை அடையிறது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால் என்ன சொல்லிட்டானே, ஸ்ரத்தையா பிராட்டியினாலே அதேவஹா தேவன் அல்லாதவனாக இருந்தவன் தேவத்துவம் அஷ்ணுதே தேவனாக ஆனான் என்று திவ கிரீடா விஜிகீஷு நிறைய அதுக்கு அர்த்தம் உண்டு. நன்றாக பிரகாசிக்கிறான் எம்பெருமான், தேவஹான தீவியத்தே நன்னா பிரகாசிக்கிறான். அப்போ பிராட்டியால்தான் எம்பெருமானுக்கு பிரகாசமே தவிர பிராட்டி இல்லைன்னா எம்பெருமானுக்கு பிரகாசமே கிடையாது என்கிறபடினாலே ஸ்ரத்தையா தேவஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அந்த அர்த்தத்தையும் திருவுள்ளத்தில் கொண்டு இங்கே என்ன பண்ணினார்னு கேட்டால் அலர்மகளை முன்னிட்டு அந்த பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பத்துகிறார். 36,000 படியில் பெரிய விசாரங்களெல்லாம் பண்ணி நஞ்சியரே கேட்டாராம் பட்டரை, என்ன சுவாமி இவர் எம்பெருமான பத்துறார், எம்பெருமான் பலன் கொடுக்குறான், அது என்னத்துக்கு பிராட்டியை முன்னிடணும்னு கேட்டால் உடனே அவர் அங்கத்தான் சொன்னார், காகம் பண்ணின அபராதம் ராவணன் பண்ணின அபராதம் ரெண்டு பேரும் மாதாவான பிராட்டியின் இடத்துல ஒரு ஆசையை வைத்தார்கள், ஆனால் காகத்துக்கு தலை பிழைத்தது. காரணம் என்னன்னு கேட்டால் பக்கத்தில் பிராட்டி இருந்தாள், ஆனால் ராவணன் பிராட்டியை பிரித்து விட்டபடியினாலே என்ன ஆயிடுதுன்னா ராவணனுக்கு தலையே போயிடுத்து. அது பிடலோகாச்சாரியர் இங்கே நம்மளுடைய வியாக்கியானத்தில் காட்டின அந்த பட்டருடைய சிறு வார்த்தைகளைத்தான் ஒரு சூத்திரமாக ஆக்கினார் பிரலோகாச்சாரியர். இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான் என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு முன்னிடலைன்னா கூட பிராட்டி பக்கத்தில் இருந்தாளானால் அவள் ரட்சிக்க பண்ணி விடுவாள். ஆனால் இங்கே என்ன ஆயிடுதுன்னா ராவணனுக்கு அப்படி ரட்சணம் பண்ண சொல்றதுக்கு புருஷகாரம் பண்ணுறதுக்கு பிராட்டி இல்லையே, அதனால் என்ன ஆயிடுதுன்னா அவளுக்கு அந்த ராவணனுக்கு அந்த ரட்சணம் கிடைக்கல, அவனுக்கு தலை போயிடுத்து. ஆகினாலே நாம் பிராட்டி என்னென்னா நாம் நிறைய அபராதங்களை பண்ணியிருக்கிறோம், எம்பெருமான சரணாகதி பண்ணினாலும் கூட நம்முடைய அபராதங்களை எல்லாம் அவன் கணக்கில் கொள்ளாது இருக்கணுமானால் அதுக்கு பிராட்டியினுடைய பரிந்துரை, அந்த புருஷகாரன் தேவை. ஆகினாலே அவள் அந்த புருஷகாரத்தை பண்ணுகிறாள்ன்னு அதை பற்றி தனியாக புருஷகார வைபவம் என்கிறது தனி விஷயம். அப்போ அலர்மகளை முன்னிட்டுன்னு சொன்னார். அது அலர்மகளை முன்னிட்டுன்றதுக்கு எங்கே பாசுரம்னா அந்த அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று நம்மாழ்வார் செய்த அந்த சிறுசூக்தியை அப்படியே உரைமார்பான்னு எம்பெருமானைத்தான் விண்ண எம்பெருமானை நோக்கி சொன்ன சப்தம் தான் அது. அந்த எம்பெருமானுக்கு
அவள் பிராட்டி விசேஷமாக இருக்கிறதாகத்தான் அங்கே காட்டியிருக்கிறார். ஆனாலும் வியாக்கியானத்தில் ஆச்சாரியர்கள் காட்டுகிற பொழுது அந்த அலர்மகளான பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக முன்னிடுகிறார் ஆழ்வார் என்று இப்படி நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த அர்த்தத்தை தான் மணவாள மாமினிகள் ஒரே ஒரு சப்த சொல்லாலே முன்னிட்டு என்கிற ஒற்றை சொல்லாலே நமக்கு காட்டி விடுகிறார். அலர்மகளை முன்னிட்டு என்று சொன்னார். அதற்கு மேலே அவன் தன் மலரடியே, அவன் தன் மலரடியே அர்த்தம் அந்த எம்பெருமானுடைய மலரடியின் திருவடிகளையேன்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான விஷயம் இது. பிள்ளலோகஞ்சியர் வியாக்கியானத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். அதாவது எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திருவடிக்கு பூவார்கழல்கள் என்று பெயர். அதாவது ஒவ்வொரு திவிதேசத்தில் எழுந்தொழிருக்கிற எம்பெருமானுடைய திருவடி அதுக்கு திருப்பெயர்களெல்லாம் சொல்லுவார். திருவங்க அதாவது கோயிலிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு என்ன பெயர்னு கேட்டால் பொன்னங்கள், பொது நின்ற பொன்னங்கழல் என்று அப்படி ஒரு பெயர் சொல்லுவதுண்டு. இன்னும் ஒரு திருநாமும் உண்டு, அப்படி சொல்கிறது உண்டு. ஆனால் காஞ்சிபுரத்தில் எழுந்தொழிருக்கிற தேவாதிராஜன் அவனுடைய திருவடிகளை சொல்கிற பொழுது அது துயரறி சுடரடின்னு சொல்லுவார். ஆனால் திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை சொல்கிற பொழுது பூவார்கழல்கள் என்று சொல்லுவான். பூவார்கழல்கள்னால் பூ போலே ஆர்ந்திருக்கிற கழல் என்று அப்படி அர்த்தம் சொல்லலாம். அதைத்தான் அப்படியே இங்கே மணவாள மாமினிகள் அவன் தன் மலரடி, அந்த பூவார் கழல் என்கிறதை மலரடி என்கிற சொல்லாலே அப்படி காட்டினார் என்று நாம் அவன் தன் மலரடியே என்று சொன்னார். ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் நிச்சயமாக இது எல்லாரும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். வேறு எந்த திருவாய்மொழியிலேயே வேறு எந்த பதிகத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த உலகம் உண்டா பெருவாயா பதிகத்துக்கு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் என்னால் 10 பாட்டில் 11 பாட்டிலையும் எம்பெருமானுடைய திருவடி வருது. வேறு எந்த பதிகத்திலையும் அப்படி கிடையவே கிடையாது. 11 பாட்டிலையும் எம்பெருமானுடைய திருவடி இடம் பெற்றிருக்கிறது என்னால் அது வேறு எந்த திருவாய்மொழியிலையும் கிடையாது. பாருங்கள், முதல் ஒரு பாட்டில் அந்த சொல்ல மட்டும் சொல்கிறேன். முதல் பாட்டு குலதொல்லடியேன் உன பாதம் கூடுமாறு. இரண்டாம் பாட்டில் ஆறாவன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணமருளாயே. மூணாம் பாட்டு அண்ணலே உன் அடிசேர அடியேற்கு ஆவா என்னாயே. நாலாம் பாட்டு பூவார்கழல்கள் அறிவினையேன் பொருந்துமாறு புணராயே. அஞ்சாம் பாட்டு திணறாறு சார்ங்கத்து உணபாதம் சேர்வதடியேன் என்னாளே. ஆறாம் பாட்டு மெய்ஞானே இது என்னாள் உன் அடிக்கணடியேன் மேவுவதேம். ஏழாம் பாட்டு நொடியார் பொழுதும் உன பாதம் காண நோலாதாத்தேன். எட்டாம் பாட்டு நோலாதாத்தேன் உனபாதம் காணவென்னும். ஒன்பதாம் பாட்டு அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லே நிறையுமே. பத்தாம் பாட்டு புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே. 11வது பாட்டு அடிக்கு இழமர்ந்து புகுந்து அடியேர் வாழ்மின் என்று 11 பாட்டிலையும் அடி 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 என்று அந்த திருவடியை விடாமல் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக புலவகஞ்சியர் இங்கே வியாக்கியானத்தில் என்ன காட்டுறாரு தெரியுமோ, அடியே தொடங்கி அடியை தொடர்ந்தபடி என்று. அடியே தொடங்கி அடியே தொடங்கினா ஆரம்பம் முதல் கொண்டுன்னு அர்த்தம். முதல் பாட்டிலேருந்து ஆரம்பித்து கடைசி பாட்டு வரைக்கும் இந்த பதிகத்தில் அடியே தொடங்கி அடியை தொடர்ந்தபடி என்று புலவகஞ்சியர் இப்படி காட்டியிருக்கார். ஒரு ஒப்பீடு சொல்லலான்னா திருக்குறளில் முதல் இது இருக்க அதிகாரம் கடவுள் வாழ்த்திருக்க அதில் பார்த்தீர்களானால் 10 குறளுக்கு 7 குறளில் திருவடியை சொல்கிறார் வள்ளுவர். அது தெய்வம் அவர் பெருமாள்னு ஸ்பஷ்டமாக வெளிப்படையாக காட்டலைனாலும் அது எம்பெருமானை குறிக்கிற விசேஷணங்கள் தான் அங்கே இருக்கிறது என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். பாலறிவன் நற்றால் தொழாரனின் மலர்மிசையினான் மானடி சேர்ந்தார் வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு என்ன சொல்கிறார். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு, அறவாழ் எந்தனும் தாழ் சேர்ந்தார்க்கு, கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவார் இறைவன் அடி சேராதார் என்று நம்மாழ்வாரை பின்பற்றி திருவள்ளுவரும் காட்டியிருக்கார். ஆனால் கூட 10 பாட்டிலையும் காட்டலை, அதில் கூட ஒரு 3 பாட்டு விட்டுட்டார் என்று சொல்லணும் திருவள்ளுவர். ஆனால் நம்மாழ்வார் 10 பாட்டில் 11 பாட்டிலையும் அந்த திருவடியை சொன்னாரே அதைத்தான் நம்ம மணவாள மாமினிகள் கருத்திலே கொண்டு அவன்தன் மலரடியே என்ன அந்த மலரடியே என்று சொன்னால் அந்த ஏவகாரம் இருக்குது போல மலரடின்னு சொன்னால் போகிறாதோ மலரடி அது மலரடியை வன்சரணாய் சேர்ந்தான்னு சொல்லியிருக்கலாம் மலரடியே என்று சொன்னார். அப்போது அதுக்கு மேலே வன்சரணாய் சேர்ந்தான் வன்சரண் வன்சரண வலிமையான சரண் என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் பூர்ண சரணாகத்தின்னு அர்த்தம் இது. அதாவது பூர்ண விஷயத்தில் பண்ணின சரணாகதி அதை நான் முதலிலே தெரிவித்து விட்டேன். அடுத்தபடி பார்த்தால் இந்த சரணாகதி இவர் பண்ணின சரணாகதியும் பூர்ண விஷயம் பூர்ணமான சரணாகதி. என்ன காரணம் பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொள்ள வேணும். அதுக்கு மேலே அந்த சரணாகதிக்கு லட்சண வாக்கியமே என்ன சொல்லியிருக்கிறதுன்னு கேட்டால் அகமஸ்மி அபராதானாம் ஆலயா
அகிஞ்சனஹ அகதிஹி தொமேவ உபாய பூதோ மேபவ இது பிரார்த்தனா மதிஹி என்று இதுதான் சரணாகதியினுடைய லக்ஷண வாக்கியமாக அகிர்புத்தினி சம்ஹிதையிலிருந்து பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்போ நம்முடைய நாம் அகமஸ்மி அபராதானாம் ஆலயஹான்னு சொல்லணும், அப்புறம் எம்பெருமானை பார்த்து அகதிஹின்னு சொல்லணும், தொமேவ உபாய பூத்தோ மே பவான்னு சொல்லணும். எல்லாவற்றையும் நம்மாழ்வார் விடாமல் இங்கே காட்டி இருக்கிறார். புகழொன்றில்லா அடியேன்னு சொன்னதுனால தம்முடைய ஆகிஞ்சேன்ய அனன்ய கதித்துவங்களை தெரிவிக்கிறார். நோலாத ஆத்தேன் உணபாதம் என்று சொல்கிறபடினாலே அதை மீதியை சொல்கிறார் என்று பார்த்தால் அந்த சரணாகதிக்கு லக்ஷண வாக்கியம் என்ன இருக்கோ அந்த வாக்கியத்தில் இருக்கிற விஷயங்கள் அத்தனையும் இந்த திருவாய்மொழி பாசுரங்களிலே ஆழ்வார்களை ஆழ்வாராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே இது எப்படிப்பட்ட சரணாகதினா வன்சரணாய், வன்சரணாய் என்னால் அந்த பூர்ண சரணாகதி என்று அத்தையும் சொல்லலாம். அதே போல் இன்னொன்னும் சரணாகதிக்கு லக்ஷண வாக்கியம் அத்தை சொன்னேன், சரணாகதி வாக்கியம்னு ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அது எதுன்னு கேட்டால் அதுதான் துவயத்தினுடைய பூர்வ கண்டம் ஸ்ரீமன்னாராயண சரணவ் சரணம் பிரபத்தியே என்கிறது. அது அப்படியே இங்கே நம்மாழ்வார் தமிழ்படுத்தி விட்டாருன்னு ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். அதாவது ஸ்ரீமன் என்று பெரிய பிராட்டியாரை பற்றி சொல்லியிருக்க, பெரிய பிராட்டியோடு கூடின என்று சொல்லியிருக்கிறதத்தான் ஆழ்வார் அகலகில்லே நிறைமன்று அலர்மேல் மங்கை என்ன இந்த ஸ்ரீமத் சப்தத்தை அருளி செய்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக அந்த துவயத்தில் இருக்கக்கூடியது நாராயண என்கிற சப்தம். அது எதற்காக கேட்டால் அது அடியவர்களுக்கு எம்பெருமான் காரியம் செய்வதற்காக அவன் குணங்களை உடையவன் என்று சொல்கிறதான். அந்த நாராயண சப்தத்தில் என்னென்ன குணம் சொல்லப்படுறதுன்னா ஆறு குணம் சொல்லப்படுறதுன்னு காட்டினான். என்னென்ன குணம்னு கேட்டால் குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், ஐயோ நம்ம இவ்வளோ குத்தம் பண்ணியிருக்கோமே நாம் எப்படி எம்பெருமான போய் சரணம் படையிறது என்று பயந்து விலகாமல் இருக்கிறதுக்கு வாத்சல்யம் என்கிற குணம் அவனிடத்தில் இருக்கணும். சரி, அவனிடத்தில் வாத்சல்யம் இருந்தாலும் நாம் போய் அவனை சரணாகதி பண்ணினால் நமக்கு காரியம் செய்யணுமே, அதுக்கு அவனுக்கு சக்தி உண்டான்னு கேட்டால் அது சுவாமித்வம், அதுவும் வேணும். ரெண்டாவது, சரி அவன் ரொம்ப சுவாமித்வம்னா ரொம்ப உயர்ந்தவன் ஆயிற்று, அவனை போய் நாம் எப்படி அடைவது என்று பயப்படாமல் இருக்கிறதுக்கு சௌசீல்யம், அவனிடத்தில் எளிமை வேண்டும். அதுக்கு மேலே அது கண்டு பற்று எளிமை உடையவனாக இருந்தாலும் பார்த்தா தானே பற்ற முடியும், பார்க்கவே முடியாதவனாக எங்கேயான இருந்தானா என்ன பண்ணுறதுன்னா சௌலபியம், சுலபனாக தன்னை அணுகும்படியாக அப்படி இருக்கிறவன் சௌலபியம். அதுக்கு மேலே நமக்கு விரோதியை போக்கி தன்னை கொடுப்பதற்குண்டான ஞானம் சக்தி. ஆக இந்த ஆறு குணங்கள், அதாவது வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீல்யம், சௌலபியம், ஞானம், சக்தி என்கிற ஆறு குணங்கள், இந்த ஆறு குணங்களும் அந்த நாராயண ஸ்ரீமன் நாராயண என்கிற சொல்லிலே அது வெளிப்படுவதாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் காட்டியிருக்கிறார்கள். அது அப்படியே இந்த பாசுரத்தில் அந்த அகலகில்லேன் பாசுரத்தில் இருக்கான். வாத்த நிகரில் புகழாய் அப்படின்னு சொன்னால் அது வாத்சல்யத்தை சொல்கிறது, நிகரில்லாத புகழ் என்னால் எம்பெருமானுக்கு வாத்சல்யத்தாலே தான் நிகரில்லாத புகழ் என்று அது விஸ்தரமாக காட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது அதை நான் விளக்கவில்லை. எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தாலும் இந்த வாத்சல்யம் என்கிற குணம் இருக்கிறது அது ரொம்ப உயர்ந்தது. அதனால தான் எம்பெருமானார் கூட கத்தியத்ரயத்தில் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் சொல்கிற பொழுது சுவாபாவிகான வதிகாசிய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ சௌசீல்ய வாத்சல்யம் ஆர்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாமிய காருண்ய காம்பீரிய மாதுரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜதா தியசங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவா என்று இத்தனை கல்யாண குணங்களை சேர்த்து சொல்கிற பொழுது வாத்சல்ய என்கிற குணத்தை சொல்லி இருந்தாலும் கூட ரெண்டு வரி தள்ளி பார்த்தால் உடனே அத அபரிமித வாத்சல்யக ஜலதே என்று வாத்சல்யத்திற்கு ஒரு கடலாக இருப்பவனே என்று தனியாகவும் அதை எம்பெருமானார் அருள் செய்கிறார் என்று பார்க்கிறோம் சரணாகதி கத்தியத்தில். அதனால எல்லா கல்யாண குணங்களையும் விட வாத்சல்யம் என்கிற கல்யாண குணம் இருக்கிறது அது ரொம்ப உயர்ந்தது என்று பார்த்தால் அப்போ நிகரில் புகழாய் என்று வாத்சல்யம். அப்போ எம்பெருமானுக்கு சுவாமித்துவம் உண்டு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உலகம் மூன்றுடையாய் என்று இந்த பாசுரத்திலேயே அருள் செய்திருக்கிறார். அகலகில்லே நிறைமன்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்று அவனுடைய அந்த சுவாமித்வம். அதற்கு மேலே என்னை ஆழ்வானேன்னு சொன்னபடினாலே சௌசீல்யம், அதாவது சுவாமித்துவம் கண்டு அகலாமைக்கு சௌசீல்யம், என்னையும் ஆழ்வான்னா எவ்வளவு எளிமை இருந்தால் என் வரைக்கும் அவன் வருவன், அது சௌசீல்யம். அதற்கு மேலே கண்டு பற்றுகைக்கு சௌலபியம்னு சொன்னார், அது எங்கேன்னா திருவேங்கடத்தானே, திருவேங்கடத்தானிடத்தில் தான் சௌலபியமா. என்னென்னா எம்பெருமானுக்கு சௌசீல்யம் இருக்கலாம் ஆனால் அவன் கண்ணனாய் அவதரித்தான் ராமனாய் அவதரித்தான் அங்கே போய் அவனை பார்க்க முடியாதே, அது காலத்தாலே கடந்து விட்டது, இல்லை மற்ற நிலைகளெல்லாம் தேசத்தாலே கடந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் உடனே போய் சேவிக்கணும்னா நமக்கு சுலபமாக இருக்கிறவன் ஆறுனால் அந்த திருவேங்கடமுடையான் தான். அதனால் திருவேங்கடத்தானே என்று சௌலபியம் என்று காட்டினார்கள். அதற்கு மேலே நிகரில் அமரர் விரும்பும்
முனிக்கணங்கள் விரும்பும் என்று இப்படி அந்த எம்பெருமான் சொன்னபடியினாலே அது சக்தி ஞானம் இரண்டு சொல்லப்படுகிறது. ஏன்னா அமரர்கள் என்னால் அவர்கள் ஞானத்திலே மிக்கவர்கள் என்று கொள்ளலாம், அல்லது அமரர்கள் என்னால் சக்தியை உடையவர்கள் என்று கொள்ளலாம், முனிக்கணங்கள் என்னால் அவர்கள் ஞானத்தை உடையவர்கள் என்று கொள்ளலாம். அப்போ எம்பெருமான் அவர்களாலே வணங்கப்படுகிறான் என்னால் அவர்களை காட்டிலும் உயர்ந்த ஞான சக்திகளை உடையவன் என்கிறது கிடைக்கிறது. ஆ, இந்த ஒரு பாட்டிலேயே பாருங்கள் ஸ்ரீமன் நாராயண என்கிற அந்த அர்த்தத்தை அப்படியே வந்துடுத்து. ஸ்ரீமன் என்கிற சப்தத்தை அலர்மேல் மங்கை உரைமாறுபான்றதுனால ஸ்ரீமத் சப்தத்தை சொன்ன ஆழ்வார் இத்தனை சொற்களாலே நாராயண சப்தத்தையும் சொல்லிவிட்டார். அதுக்கு மேலே அடுத்தபடியாக அந்த சரணவும் என்ன இருக்கிறது திருவடிகளை என்ன அதைத்தான் அடிக்கீழ் என்று சொன்னார். அதுக்கு மேலே பிரபத்தியே என்று சொல்லு, அது அப்படியே புகுந்தேன் அமர்ந்து புகுந்தேன் என்று இத்தையும் சொல்லிவிட்டார். அப்போ துவயத்தில் இருக்கிற அத்தனை பூர்வ வாக்கியத்தினுடைய அத்தனை சொற்களும் அப்படியே இந்த ஒரு பாசுரத்தில் இருக்கிறபடியினாலே அதை அத்தனையும் திருவுள்ளத்திலே கொண்டு மணவாள மாமினிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவன் தன் மலரடியே வன்சரனாய் சேர்ந்த என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே அப்படி வன்சரன் அதாவது ஒரு பூர்ண பிரபத்தியாக பண்ணின. ஏன்னா பூர்ண பிரபத்தினா சரணாகதி லக்ஷண வாக்கியத்தின்படியும் இருக்கணும், சரணாகதி லக்ஷண சரணாகதி வாக்கியத்தின்படியும் இருக்கணும். என்னால் அது ரெண்டும் இங்கே அப்படியே இருக்கிறபடினாலே அப்படி காட்டின. இன்னும் சொல்ல போனால் துவயத்திலே கூட ஆர்த்தமாக கிடைக்கிறது நேர சப்தம் இல்லை. என்ன சொன்னார்னா புகழன்று இல்லான்றது சப்தம் இல்லை, அடியேன்ங்கிறது சப்தம் இல்லை, ஆனால் இவர் அதையும் சேர்த்து காட்டினார் என்ன இதெல்லாம் அந்த அவருடைய அந்த சரணாகதிக்கு அவ்வளவு பெருமை. அதனால தான் என்ன சொன்னா பூர்ண விஷயமான திருவேங்கடமுடையான் இடத்திலே பூர்ணமான சரணாகதியை பண்ணினார் ஆழ்வார் என்கிறதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி உயர்வேங்கடத்தை வன்சரணாய் சேர்ந்த அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலே மகிழ்மாறன் என்று சொன்னார். மகிழ்மாறன்னா என்ன அழகான விஷயம், அதாவது இது அப்படியே விளக்குகின்ற பொழுது பிளவகொஞ்சியர் அற்புதமாக ஒரு ஸ்ரீசூக்தி சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறான்னா, சக்கிரமமாக சரணவரணம் பண்ணுகையாலே சாத்தின திருமகள் மாலையும் சமிருத்தமாயித்துன்னு. இவர் சரியாக சரணாகதியை அதாவது பூர்ண விஷயத்திலே போய் பூர்ண சரணாகதி பண்ணினார் இல்லையா ஆழ்வார். அதனால் ஆழ்வாருக்கு மாத்திரம் மகிழ்ச்சி இல்லை, அவருடைய மாலைக்கும் மகிழ்ச்சி, அதுவும் நன்னா மலர்ந்து போயிடுத்து. அவர் மகிழ்மாறன்ங்கிறதுக்கு மகிழ்ச்சியை உடைய மாறன்னு அர்த்தம் பண்ணலாம், மகிழம்பூவை உடைய மாறன் என்ன அர்த்தம் பண்ணலாம். அது ரெண்டுத்தையும் வச்சுட்டு என்னென்ன சாத்தின இவருடைய திருமகள் மாலை அதுவும் கூட சமர்த்தமாயித்து. சரண்யன் தண்டுழாய் விரைநாறு கண்ணியன் எம்பெருமான் இருக்கானே அவன் திருத்துழாய் மாலை அணிந்திருக்கிறான். ஆனா போலே சரணாகதரான இவர் நம்மாழ்வார் இவர் மகிழ்மாறனானார். அது சேஷித்துவ தியோதகம், இது சேஷத்துவ தியோதகம் என்று இப்படி பிளலோகஞ்சியர் இங்க அற்புதமாக மகிழ்மாறன் என்று தாரினார். அப்படிப்பட்ட மகிழ்மாறன் தாளினையே உன் சரணாய் நெஞ்சமே உள். ஆஹா, அவர் எம்பெருமானை பற்றினார் நெஞ்சே நீ ஆழ்வாரை பத்து என்று நமக்கு அதே இதான திருவாரூர் நூத்தந்தாதியில் ஒவ்வொரு பாசுரத்திலையும் இதே மாதிரி தான் வருது. ஆழ்வார் எம்பெருமான் விஷயத்தில் என்ன பண்ணினாரோ அதை ஆழ்வார் விஷயத்திலே பண்ணும்படியாகத்தான் மாமினர்களுடைய பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆஹா, அப்படி வஞ்சரனாய் சேர்ந்த மகிழ்மாறன் நாட்கமல் மகிழ் மாலை மார்பினன் என்று அவர் அருளி செய்து கொண்டார் ஒரு பதிகத்தில். அது அப்படியே இங்கே திருவுள்ளத்தில் கொண்டு மணவாள மாமினிகள் மகிழ்மாறன் தாளினையே உன் சரணாய் உன்னுடைய சரணாய் கொண்டு நீ நெஞ்சமே உள் என்று இப்படி இந்த பாசுரத்தில் அருளி செய்தார். இதில் ஒரு விஷயம் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஏற்கனவே அடியன் விண்ணப்பித்த பொழுது திருநாராயணன் தான் துவயத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதை, திருநாராயணன் தாள் திருநாராயணன் தாள் என்கிறது ஸ்ரீமன் நாராயண சரணவ் என்கிற சப்தத்தினுடைய அனுவாதம் என்றும் அதாவது அதனுடைய அர்த்தம் என்றும், காலம்பெற சிந்தி தூய்மனோ என்கிறது சரணம் பிரபத்தியே என்கிறதுனுடைய ஒரு வார்த்தை என்றும் நான் அப்படி அங்கே காட்டினோம். இப்பொழுது இங்கே என்ன சொல்கிறோம்னு கேட்டால் இது திருவேங்கடமுடையானுக்குன்னு சொல்கிறமே இது இப்படி பொருந்துமா என்னு நமக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த திருநாராயண இடத்துல துவயமா இப்போ திருவேங்கடமுடையான இடத்துல துவயமா என்று நமக்கு சந்தேகம் எழலாம். ஆனால் இந்த சந்தேகத்தை நமக்கு தெள்ள தெளிவாக தீர்த்து கொடுக்குறவர் ஆறுனு கேட்டால் திருமலை அனந்தாழ்வன். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இது, ஞாபகப்படுத்துகிறேன் அவ்வளவே. திருமலை அனந்தாழ்வான் அவர் அவதரித்தது எந்த திவ்ய தேசத்தில்னு கேட்டால் திருநாராயணபுர பிராந்தத்தில் தான். திருநாராயணனுக்கு கைங்கரியம் பண்ணுறவர் தான் திருநாராயணபுரத்தில் தான், திருநாராயணனுக்கு தான் அவர் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தவராக இருக்க வேணும். அவர் என்ன பண்ணினார்னா எம்பெருமானாருடைய நியமனத்தாலே திருவேங்கடமுடையானுக்கு போய் கைங்கரியம் பண்ணினார். திருநாராயணன் விட்டுட்டு திருவேங்கடமுடையான் இடத்துல போனார் அவர் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ திருநாராயணனை திருவேங்கடமுடையானாக சேவித்தார் என்று இப்படி நாம் கொள்ளலாம். வேறு என்ன சொல்கிறது, திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுற பொழுது கூட அவர் திருநாராயணனையே நினச்சிட்டு தான் ஒருவேளை கைங்கரியம் பண்ணியிருப்போம் என்று நாம் நினைக்கலாம். அவர் பிறந்த இடம் திருநாராயணபுரம் சமீபம், அவர் கைங்கரியம் பண்ணின இடம் திருவேங்கடமுடையான் திருத்தலம் அந்த திருவேங்கடம். அது ஆச்சாரியருடைய நியமனத்தாலே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் கிட்டியது.
முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். என்னன்னா, அந்த அனந்தாழ்வான் ஒரு சமயம் இங்கே திருவேங்கட மலைக்கு அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர். அங்கிருந்து திருநாராயணபுரத்துக்கு எழுந்தொழினாராம். சொக்கிராமமான திருநாராயணபுரத்துக்கு எழுந்தொழினாராம். அப்படி எழுந்தொழின பொழுது ஒரு நாள் அன்றைக்கு ஏகாதசி என்னும் அன்னைக்கு, ஐயோ இன்னைக்கு திருவேங்கடமுடையான சேவிக்கணுமே, அங்கே திருவேங்கடமுடையான் அந்த புழுகாப்பு சேவையோட அப்படி அற்புதமாக எழுந்தொழியிருப்பானே, என்ன திருவேங்கடமுடையான் அவனை சேவிக்க முடியலையே என்று அனந்தாழ்வான் நினைத்தாராம். உடனே எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, அனந்தாழ்வானுக்காக அந்த திருவேங்கடமுடையானுடைய புழுகாப்பு சேவையை தான் அப்படி அணிந்து கொண்டு அந்த சேவையை அனந்தாழ்வானுக்கு காட்டி கொடுத்தான் என்று பெரியோர்கள் அங்கே இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் திருநாராயண பெருமாளுக்கு புழுகாப்பு சேவைன்னு சாத்திராள. அது எதுக்காகனு கேட்டால், திருவேங்கடமுடையானுடைய அந்த தோற்றத்திலே தம்முடைய அடியவரான அனந்தாழ்வானுக்கு காட்சி தருவதற்காக அப்படி பண்ணினார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், திருநாராயணன் வேறல்ல, திருவேங்கடமுடையான் வேறல்ல, திருவேங்கடமுடையான் தான் திருநாராயணன், திருநாராயணன் தான் திருவேங்கடமுடையான் என்று காட்டுவதற்காக இங்கேயே திருவேங்கடமுடையான் சேவிக்கும்படியாக திருநாராயணன் தன்னை காட்டி கொடுத்தான் என்று அப்படி சொல்லி இருக்கிறபடினாலே, அப்பொழுது பார்த்தால் துவய பிரதிபாத்தியமான தேவத்தை என்று கொண்டால் அது திருநாராயணன் தான். என்ன அங்கத்தான் திருவடியிலே அந்த ஸ்ரீமஹாலட்சுமி ஸ்ரீமன்நாராயண சரணம் என்று திருவடியிலேயே பிராட்டி எழுந்தோடியிருக்கிறான்றது அது அங்கே நல்லா பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆழ்வார் விண்ணப்பித்த இந்த பூர்ண சரணாகதியான இந்த உலகமுண்ட பெருவாயன் இது திருவேங்கடமுடையானிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் அதுவும் பொருத்தம். ஏன்னா அந்த திருநாராயணன் தானே இங்கே திருவேங்கடமுடையானா அப்படி எழுந்தொழியிருக்கிறான்னு அனந்தாழ்வானுக்கு காட்டி கொடுத்தான் என்னி. இப்படி நாம் பார்த்தோமானால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை மணவாள மாமினிகள் ஒரு சுருக்கமாக ஒரே பாசுரத்தில் சொல்லும் தொகுத்துரைத்தான், பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் என்று அப்படி நினைக்கும்படியாக அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய சொற்களையெல்லாம் கொண்டு அப்படியே அவர் காட்டி கொடுத்தார் நமக்கு. உலகுய்யமால் நின்ற உயர் வேங்கடம் வேங்கடத்தை அலர்மகளை முன்னிட்டு அவந்தன் மலரடியே, மலரடியேன்னா ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்த திருவடியை சொன்னது இந்த ஒரு பதிகம் தானே. ஆனால் அப்படி மலரடியே வன்சரணாய் சேர்ந்த பூர்ண சரணாகதியாக பண்ணின அந்த மகிழ்மாறன் என்று மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவரான நம்மாழ்வார், அவர் தாளினையே உன் சரணாய் நஞ்சமே உள் என்று மணவாள மாமன்கள் அருள் செய்த அந்த வார்த்தையோடு இந்த உபன்யாசத்தை அடியே நிறைவு செய்கிறேன். முக்கியமாக இப்படிப்பட்ட உபன்யாசத்தை அடியனுக்கு செய்ய வேணுமென்று, இப்படி நாலு வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணுமென்று அடியனுக்கு நியமித்தருளின ஜியர் சுவாமி அவருடைய பரம கிருபைக்கு நாம் என்ன சொல்லுவது. ஏற்கனவே நான் பலமுறை தெரிவித்திருக்கிறேன், இன்றைக்கு நாம் கண்ணாலே கண்டு அனுபவிக்கும்படியாக நடமாடும் எதிராசராக எழுந்தொழி இருக்கக்கூடியவர் அந்த ஜியர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம்சே தியாதிப்படி எழுந்தொழி இருக்கிற எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜியர் சுவாமி, 41வது பட்டம் ஜியர் சுவாமி. இந்த சுவாமி பாருங்கள், திருநாராயணனுக்கும் கைங்கரியம் பண்ணுறார். இப்போ அந்த திருவேங்கடமுடையான் அவரை அழைத்து வருகிறா வருகிறா அவருக்கு மரியாதையும் ஏற்பாடு பண்ணி இப்போ திருவேங்கடமுடையான் சன்னிதியில் விசேஷமான கௌரவங்களும் நடக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், அந்த திருநாராயணனுக்கு தொண்டு செய்தால் அவன் தனக்கும், திருநாராயணன் வேறு தான் வேறல்ல, அந்த திருநாராயணபுரத்தில் இருக்கிற மட்டம் என்னால் அது இங்கேக்கும் அந்த மட்டம் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று காட்டும்படியாக வண்ணும் திருவேங்கடமுடையான் தானே ஜியர் சுவாமியை அழைத்து அவருக்கு இப்படிப்பட்ட விசேஷமான பகுமானங்களை வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது அந்த திருவேங்கடமுடையான் அவன் என்ன பண்ணுறானான், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின் என்று அருள் கொடுக்கும் எம்பெருமான் என்று சொன்னார். அதுதான் திருவேங்கடமுடையான் இப்படி கையை வச்சுன்னு காட்டுறானே, அது எதை காட்டுகிறதுனா அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியீர் வாழ்மின். எல்லாரும் இங்கே பாருங்கோ, என்னுடைய காலில் வந்து விழுங்கோ, அடியீர் வாழ்மின், வாழ வேணுமென்னால் அடிக்கீழ் அமருங்கள் என்று சொன்னான். அப்படி படிக்கேழில்லா பெருமானை பழன குருகூர் சடகோபன் நம்மாழ்வார் தெரிவித்தார். அந்த சொன்ன முடிப்பான் சொன்ன ஆயிரம் சம்சாரத்தை முடிப்பான் சொன்ன இந்த உலக வாழ்க்கையே முடிப்பான் சொன்ன ஆயிரத்தோள் இந்த பத்து பாட்டு, இதுக்கு என்ன பெருமைனா பிடித்தார் பிடித்தார் வீத்திருந்துனர். பிடித்தார் பிடித்தார்னு அதை சொன்னவர் ஒருத்தர், அதற்கு திருப்பி சொன்னவர் ஒருத்தர், அதை சொன்னவர் ஒருத்தர், அந்த பரம்பரையாக அர்த்தம். பிடித்தார் பிடித்தார் பிடித்தார்னு அர்த்தம், ஒருத்தருடைய திருவடிகளை பிடித்தார், அவருடைய சிஷ்யர் அவருடைய திருவடிகளை பிடித்தார், அவருடைய சிஷ்யர் அவருடைய திருவடிகளை பிடித்தார், பிடித்தார் பிடித்தார் வீத்திருந்து பெரிய வானுள் நிலாவுவரே
நமக்கு அந்த பாக்கியம் இந்த ஜிஆர் சுவாமியுடைய திருவடிகளை பிடிப்பதன் மூலம் நமக்கும் கிடைக்கிறது. ஜிஆர் சுவாமி தமக்கு முன்பட்டம் ஜிஆர் சுவாமியுடைய திருவடிகளை பிடித்தார், அவர் அவருக்கும் ஆச்சாரியரை பிடித்தார், கடைசியில் எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானாரை பிடித்தார்கள். எம்பெருமானார் நம்மாழ்வாரை பிடித்தார், நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானை பிடித்தார், திருநாராயணனை பிடித்தார். அப்ப பிடித்தார் பிடித்தார் வீத்திருந்து நமக்கு கடைசியில் யாருடைய திருவடிகளே தஞ்சம்னா அவர் நம்மாழ்வாரை பற்றி சொல்கிற பொழுது மகிழ்மாறன் தாளினையே தஞ்சம்னு சொன்னார் மணவாள மாமினிகள். நமக்கு இப்பொழுது நம்முடைய கண்முன்னே அப்படி அந்த ஆச்சாரியர்களுடைய அபராவதாரமாக எழுந்தருளிருக்கிற ஜிஆர் சுவாமியுடைய திருவடிகளே தஞ்சம். அவரை பிடித்தால் நிச்சயமாக நமக்கு அவருடைய திருவடிகளை பிடித்தார் பிடித்தார் வீத்திருந்து பெரிய வானுள் நிலாவுவரே என்று அப்படிப்பட்ட பேர் நமக்கு கிட்டும்படியான அனுகிரகத்தை பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஜிஆர் சுவாமிகள் நன்றாக 120 சம்பத்சரம் எம்பெருமானாரைப் போலவே ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களோடு எழுந்தொழியிருந்து இந்த சம்பிரதாயத்தை வாழ்வித்துள்ள வேண்டும் என்று அந்த எம்பெருமானார் திருவிழிகளிலே அடியன் பிரார்த்தித்து கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவரச் செய்கிறேன். லக்ஷ்மீ சரணலாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவக்ஷவக்ஷதே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாபுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷதே யாதபாத்ரி நிவாசாய சம்பத்புத்ராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுஜித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாய நித்யமங்களம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யான் தாமிரபர்ணியுத்தரே தடே ஸ்ரீ திந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரிநாதாய கலிவைரிணே சதுர்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் மனோஜ்ஞ வரயோகீந்திர மானசாம் போஜபானவே யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம் சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வர எஸ் சமர்பித மால்யோகைஹி அனந்தாரியாய மங்களம் ஸ்ரீமதே ஜெகதாச்சாரியாய லோகாச்சாரியாய கல்யாண குணசாலினே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ரு முனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கராரியவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.